அத்தியாயம் இருபத்தி ஆறு மீண்டும் சித்ரூபன் சீரியதும் நிரல்யாவிற்கு சுத்தமாக ஒன்றும் புரியவில்லை சித்ரூபன் என அவள் மெதுவாக அழைக்க அவனோ இன்னமும் அவளை முறைத்துக் கொண்டிருந்தவன் முகத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் அவளை பிடித்து இடித்து தன்மேல் போட்டு அணைத்துக் கொண்டான் அவன் திடீரென அணைக்கவும் அவள் அணிச்சை செயலாக திமிர பேசாம இருடி உன்னை ஒன்னும் ரேப்பன் மாட்டேன் என அழுத்தமாக ஒழித்த அவன் குரலில் அவளுக்கு குழப்பம் அதிகமானதுதான் மிச்சமாக இருந்தது ஒரு மனிதன் இத்தனை பரிணாமம் காட்டினால் அவளும் எப்படித்தான் எதிர்கொள்வாள் வதந்தி எல்லாம் பரவினால் அதை இல்லை என்று மறுத்து கூற மாட்டேயா அவள் காதரிகில் திடீரென அவன் கேட்க ஒரு நொடி அவன் என்ன மொழி பேசுகிறான் என்றே புரியாமல் குழம்பி போனவள் சற்று நிதானமாக யோசித்து ஒருவாறு புரிந்து கொண்டாள் என்னிடம் கேட்ட எல்லோரிடமும் நான் மறுத்துத்தான் கூறினேன் அதை மீறி கற்பனை பண்ணிக் கொள்பவர்களிடம் போய் புரிய வைக்கும் அளவு நான் பெரிய ஆள் இல்லையே தன்னால் முடிந்தவரை அவனிடமிருந்து விலகி நிற்க முயற்சித்துக் கொண்டே அவள் கூற அவனோ பதில் சொன்னால் போதும் ஆடாதே என்றவன் அவளை நகரவே விடவில்லை அவன் இறுகிய அனைப்பும் தன்னவன் அஞ்சில் சாய்ந்திருக்கின்றோம் என்ற உணர்வும் அவளுக்கு பெரும் அவஸ்தையாக இருக்க அவன் அதையெல்லாம் கண்டுகொண்டது போலவே தெரியவில்லை அவன் பாட்டிற்கு நான் சொல்வதைத்தான் செய்வேன் என்பது போல் அவளை நகரவிடாமல் பிடித்துக் கொண்டிருந்தான் என் தப்புதான் ரியா முதலிலேயே உன்னிடம் கேட்டிருக்க வேண்டும் இந்த பாழாய்போன குற்ற உணர்ச்சி அதிகம் யோசிக்க விடவில்லை செய் எத்தனை நாளை வீணடிச்சிட்டேன் ஒரு கையால் அவளை அணைத்துக் கொண்டு மற்றொரு கையால் அவன் வேகமாக தலையில் வேறு அடித்துக்கொள்ள அவன் கை சற்று தளர்ந்ததும் சட்டென விலகிவிட்டவள் ஏதாவது புரியற மாதிரி பேசுங்க சித்ருபன் எப்போதும் ஒன்றும் புரியாமல் நடந்து கொள்வதே வேலையா போச்சு ஆதங்கத்துடன் நிரல்யா கத்தி கொண்டிருக்க அவன் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் ஏதோ ஒருவித பரவச நிலையில் தலை கோதி புன்னகைத்துக் கொண்டிருந்தான் அவன் செயலும் முகத்தில் உறைந்திருந்த புன்னகையும் அவளுக்கு தன் பழைய சித்ரூபனை நினைவுபடுத்த அதை ஒரு நொடி தன்னை எரியாமல் அவளும் ரசித்துக் கொண்டு நின்று அவனும் ஒருவாறு சில ஆழ்ந்த மூச்சுக்கள் எடுத்துக்கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன் இப்போது மீண்டுவிட்ட அழுத்தத்துடன் நிரல்யாவை பார்த்தான் ஐ லவ் யூ ரியா அவள் கூறியது போலவே பட்டன அவனும் கூற இப்போது திகைத்து விழிப்பது அவள் முறையாயிற்று என்ன பொண்டாட்டி நீ சொன்ன டயலாக் தானே மறந்துவிட்டாயா என்று கேட்டு அவன் கண்ணடிக்க ஒருவிதமான ஸ்தம்பித்த நிலையில் நின்றிருந்தவளுக்கு இப்போதுதான் சுயநினைவே வந்தது லவ்வா நான் உங்களை விரும்பி சொன்னேன் சித்ரூபன் சொல்லுறீங்க அவன் ஏதாவது விளையாடுகிறானோ என்றுதான் நிரல்யாவுக்கு தோன்றியது பின்னே ஒரே வீட்டில் இரண்டு வருடம் இருந்த போதே ஒரு உணர்வும் ஏற்படவில்லை என்று கூறியவன் இப்போது வந்து திடீரென காதல் என்றால் அவள் என்னவென்று நினைப்பது அவள்னை சித்ரூபனுக்கும் புரிந்தது நானும் உன்னை விரும்புவதால் தான் சொல்றேன் ரியா விரும்பத் தொடங்கிய உடனேயே சொல்லியிருக்க வேண்டும் நீயும் வாசனும் விரும்புறீங்கன்னு நினைச்சிட்டேன் உன் காதலை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் நிராகரித்த குற்ற உணர்ச்சிரியா நீ வேறு ஒருவனை விரும்புகிறாய் என்ற எண்ணத்தை தாண்டி உன்னை அணுகவிடவில்லை ஆனால் நான் பட்ட பாடு பேசிக்கொண்டே வந்தவன் அவள் கைகளை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு அவள் முகத்தை பிடித்து தன் கண்களை பார்க்க வைத்தான் செத்து டெண்டி நீதான் என் காதல் நீதான் என் உலகம் என்று தெரிந்த நொடி என் கைக்கு எட்டாத தூரத்தில் நீ போய்விட்டாய் என புரிந்த நொடி உயிரோடு செத்துட்டேன் அதற்கு பின் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நரகம்தான் ரியா அன்று நீ காதலை கூறிய போது அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்னை அனுப்பிவிட்டேனே என நினைத்து நினைத்து எத்தனை நொந்து போனேன் தெரியுமா இப்போது உன்னை காப்பாற்ற வந்திருக்கேனே இங்கு வந்ததிலிருந்து உன் அருகாமையில் இருக்கும் போதே உயிர் போய்விடாதா என அத்தனை ஆசைப்பட்டேன் தெரியுமா உன்னை வேறு ஒருவன் மனைவியாக பார்க்க வேண்டிய கொடுமை இருக்காதில்லையா இனியும் என்னால் முடியாது ரியா ப்ளீஸ் பட்டவரை போதும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கோடி அவள் கண்களை பார்த்து ஆழ்ந்த குரலில் அவன் பேசிய அனைத்தும் நிரல்யாவிற்கு ஏதோ கனவு போல இருந்தது இவனுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்றுதான் முதலில் அவளுக்கு தோன்றியது அவள் இதுவரை அவனிடம் பார்த்ததெல்லாம் கோபம் அழுத்தம் இறுக்கம் இப்படியான உணர்வுகளைத்தானே திடீரென காதல் என்றெல்லாம் கூறி அவன் இப்படி பேசியதில் அவன் வார்த்தைகளில் இருந்த முழுமையான வழியை கூட உணர முடியாமல் அவளுக்கு குழப்பமாகத்தான் இருந்தது அவள் குழப்பத்துடன் அவனை பார்க்க தன் உணர்வுகள் அவளுக்கு புரியவில்லை என பெரும் வழி

மனதில் இருந்ததை மறைக்காமல் அவள் கூறியதில் அவனுக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது அவனை ஒரு முறை அழுத்தமாக பார்த்து கொண்டவள் என் காதல் என்றுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் சித்ரூபன் அது மாறாது நீங்கள் என்னை விரும்பி இருந்தாலும் அதே போல் விரும்பியிருந்தால் ஒருவேளை சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் இப்போது ஏதோ யோசனையுடன் முகம் சுருங்க நிறுத்தியவள் உங்க காதல் எனக்கு குழப்பத்தைத்தான் தருகிறது சித்ரூபன் இரண்டு வருடம் ஒரே வீட்டில் இருந்தபோது வராத காதல் எப்போது வந்தது அது வந்தும் கூட என்னை தேடி வராமல் நான் யாரையோ விரும்புவேன் என்று நினைத்து அப்படியே விட்டிருக்கீங்க இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒன்னும் சித்ரூபன் அவள் முகத்தில் எஞ்சியிருந்த குழப்பத்தை பார்த்து சித்ரூபனுக்கு மனதிற்குள் பெரிதாக வலித்தது காதல் உணர்வுபூர்வமாக உணர வேண்டிய அழகான உறவு அவனோ தன் முட்டாள்தனத்தால் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறான் வேறு வழியும் இல்லையே அவள் உணராத போது அவன் பேசி புரிவைத்துத்தானே ஆக வேண்டும் உன் கேள்வி எல்லாமே சரிதான் ரியா முதலில் நீ காதலை கூறிய போது நிஜமாகவே என் மனம் என் காதலை உணரவில்லைடா யோசிச்சிருக்கணும் என் தலையில் தப்பாக அல்லவா எழுதியிருந்திருக்கிறது நான் உணர்ந்து உன்னை தேடிய போது நீ வாசனை விரும்புகிறாய் என்று நினைத்தேன் தான் ஏன் சில நிமிடங்கள் முன்பு வரை எனக்கு அந்த எண்ணம் தான் ஆனால் அது நீ நினைப்பது போல் உன் மீதான சந்தேகம் இல்லைடா என் மீதான கோபம் உன் காதலை நான் மதிக்காத போது எனக்காக நீ காத்திருக்க வேண்டும் என நான் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் இல்லையா நீ ஒருவனை விரும்புகிறாய் என்ற எண்ணம் எனக்கும் ஒன்றும் சுகமாக இல்லை ரியா நான் உள்ளுக்குள் எத்தனை துடித்தேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் பொதுவாக எனக்கு பிடித்த பொருளை யாருக்கும் விட்டுக் கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லை ரியா ஆனால் உன் விஷயத்தில் மீண்டும் ஒருமுறை உன் மனதை கெடுக்கக்கூடாது என என்னை நானே கொன்று புதைத்துக் கொண்டுதான் அமைதியாக இருந்தேன் அவன் பேசிய அனைத்தும் அவளுக்கு புரிந்ததுதான் ஆனால் மனதில் ஏதோ ஒரு ஒதுக்கம் அவனைப் போல் உடனடியாக காதல் என அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்த மனநிலையில் இத்தனை நாள் அவனிடம் காணப்பட்ட அதீத இருக்கம் கூட அவன் வழியின் வெளிப்பாடுதான் என அவளுக்கு அப்போது சரியாக புரியவில்லை நெஞ்செல்லாம் ஏதோ பெரிதாக வைத்து அடைத்துவிட்டது போல்தான் அவள் நிலை அப்போதைக்கு இருந்தது மூன்று வருடமாக அவ்வளவுதான் சித்ரூபன் என்பவன் தன் வாழ்வில் இருக்க வாய்ப்பே இல்லை என அழுத்தமாக பதிய வைத்திருந்த நினைவு அவனது ஒற்றை காதல் மொழியில் மாற முடியாமல் தவித்தது என்ன செய்வது என ஒன்றும் புரியாமல் போக தன் மனதை அவனிடமே கொட்டிவிட்டாள் நிரல்யா எனக்கு என்ன நான் உங்களை விரும்புகிறேன் தான் உங்களை மட்டும்தான் விரும்புகிறேன் ஆனால் இந்த காதல் கடைசி வரை என் மனதுடன் மட்டும்தான் இருக்கும் என அழுத்தமாக பதிந்துவிட்டது சித்ரூபன் உங்க காதல் என்பது நான் சுத்தமா எதிர்பார்க்காத ஒன்று எனக்கு உடனே அப்படியே ஏத்துக்க முடியலை சித்ரூபன் கொஞ்சம் டைம் தரீங்களா பிளீஸ் எனக்கு யோசிக்கணும் மனதில் ஆயிரம் குழப்பம் இருந்தாலும் தன்னால் முடிந்தவரை அவள் தெளிவாக கேட்க அவனுக்கும் அவள் மனநிலை புரியத்தான் செய்தது அந்த நொடி அவன் வழிகளும் முழுதாக மறைந்து விட்டதாலோ என்னவோ பழைய சித்ரூபனாகத்தான் அவன் பேசினான் உனக்கு வேண்டிய டைம் எடுத்துக்கோரியா நான் காத்திருப்பேன் ஆனால் இனி நீ ஏன் சொத்துதான் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கை என்னோடுதான் இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோ இதை மட்டும் தான் பதிய வைக்கணும் புரிகிறதா மீண்டுவிட்ட அழுத்தத்துடனும் குறும்புடனும் அவன் பேசியதில் அவளுக்குள் இருந்த காதலனும் லேசாக விழித்துக் கொண்டது போல இருந்தது நிரலியாவிற்கு இவன்தான் இவன்தான் அவளறிந்த சித்ரூபன் தனக்கு தேவையானதை மட்டும் அடமாக கூறி மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவான் இவனைத்தான் அவள் விரும்பியது இந்த அழுத்தக்காரனைத்தான் அவள் மனம் விரும்பியது ஏதோ மனம் லேசானது போல இருக்க அவளும் மெளிதாக சிரித்து முடிவு நான் தானே எடுக்கணும் சித்ரூபன் என்று கூற அதெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டுதான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் இல்லை என்றால் தூக்கிட்டு போனாலும் போவேனே ஒழிய விடமாட்டேன் என்றான் அவனும் புன்னகையுடன் அவன் அடமும் அழுத்தமும் அவளுக்காக என்னும் எண்ணம் லேசாக அவள் மனதை தட்டி பார்க்கத்தான் செய்தது இருந்தும் உடனடியாக எதுவும் கூறாமல் அவள் அமைதியாக கிளம்ப ஒருவித துள்ளலுடன் அவளை தொடர்ந்தான் சித்ரூபன் அவனை பொறுத்தவரை இனி யோசிக்க ஒன்றுமில்லை எப்போதும் அவள் மனதில் தான் மட்டும்தான் என்று தெரிந்ததோ அந்த நொடியே இனி அவளை எதற்காகவும் இழக்க முடியாது என முடிவெடுத்து விட்டவன் கடந்து வந்த சில வருட அலைப்புறுதலும் மரணவளையும் ஒரு முடிவிற்கு வந்ததில் பெரும் நிம்மதியில் இருந்தான் எப்போதும் போல் அவள் ஸ்கூட்டியில் செல்ல பின்னால் அவளை சித்ருபன் காரில் தொடர இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் காரை பூட்டிவிட்டு மனைவியுடன் நடந்தவன் ஒரு டூ அவர் சாப்பிட வரேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றுவிட அவளும் ஒரு பெருமூச்சுடன் தன் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டாள் இப்போதிருந்த மனநிலைக்கு அவன் முன்பு போல் பேசுவதை நினைத்து மகிழ்வதா இல்லை அதை மனம் ஏற்றுக்கொள்ள பாடுபடுவதை கவனிப்பதா என்றே அவளுக்கு புரியவில்லை சிம்பிளாக டின்னரை முடித்துவிட்டு சற்று ஓய்வாக கண்மூடி அமர்ந்துவிட்டாள் நிரல்யா கடந்த சில மாதமாகவே அவள்தான் அவனுக்கு மூன்று வேளையும் சமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள் இரவில் மட்டும் அவள் வீட்டிற்கு வந்து அவன் உண்டுவிட்டு செல்வது வழக்கம்தான் நேற்று வரை சாதாரணமாக நடந்த நிகழ்வு இன்று ஏன் இத்தனை வித்தியாசமாக தோன்றுகிறது கண்மூடி சோஃபாவில் சாய்ந்திருந்தவள் வாயருகில் திடீரென ஏதோ இனிப்பாக வைக்கப்பட சட்டென கண்களை திறந்தாள் நிரல்யா வாயை திறறியா என சித்ருபன் கூற தானாக அவன் கூறியதை அவள் வாய் செய்தது அதில் ஒரு முழு குலோப் ஜாமூனை போட்டவன் ஹல் லவ் யூ பொன்னாட்டி என்று மீண்டும் கூற அவள்தான் வாயில் குலோப் ஜாமுனுடன் பதில் கூற முடியாமல் விழித்தாள் அவள் விடித்த அழகில் சத்தமாக சிரித்து விட்டவன் பசிக்குது சாப்பிடுவோம் வா என அவளை இழுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் அவனது ஒவ்வொரு செயலும் இதெல்லாம் இல்லாதவன் சித்ரூபனே இல்லை என அவளுக்கு தோன்றவைத்துக் கொண்டே இருந்தது ஒருவாறு உண்டு முடித்துவிட்டு குட் நைட் பொண்டாட்டி என அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்துவிட்டு அவன் சென்றுவிட அவளும் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு வந்து படுத்தாள் அடுத்த இரண்டு நாளுமே வீட்டில் தனியாக இருந்தவள் கணவனைப் பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள் மகா பாசன் வீட்டுக்கு சென்றுவிட சித்ருபனும் அவளை ஏனோ தொந்தரவு செய்யவில்லை அவன் அருகாமை இல்லாத போதுதான் அவளால் சற்று நிதானமாகவும் யோசிக்க முடிந்தது மெதுவாக அவன் காதலை அசை போட்டவளுக்கு எங்கிருந்து அவனுக்கு திடீரென இந்த காதல் வந்தது என்றுதான் ஒன்றும் புரியவில்லை ஆனால் வந்த நாளிலிருந்து முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் இருந்தவன் அவளிடம் காதலை கூறிய நொடியிலிருந்து பழைய துள்ளலுடன் மீண்டுவிட்டது அவளுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது ஏதோ யோசித்துக் கொண்டே இருந்தவளுக்கு திடீரென ஏதோ உறுத்தியது இப்போது இத்தனை தூரம் தெளிந்துவிட்டான் என்றால் அவன் இறுக்கத்திற்கும் உணர்ச்சியற்ற தன்மைக்கும் காரணம் அவள் காதல் அவளுடன் சேர முடியாது என்பதாலா இத்தனை இருந்தான் கண்களுக்கு நேராக சில மாதங்களாக அவன் வாழ்ந்த லட்சணத்தை அவள் பார்த்து கொண்டுதானே இருந்தாள் ஒரே அடியாக இறுகிப்போய் தன்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தானே எல்லாம் அவளால் தானா அந்த அளவா அவள் அவனை பாதித்திருக்கிறாள் இது எப்படி நடந்தது எப்போது அவளை விரும்பினான் ஏதேதோ கூறினானே எல்லாம் உண்மைதானா அவளுக்கு ஏதோ உறுத்திக்கொண்டே இருந்தது அவன்தான் தன் வாழ்க்கை என்ற முடிவுடன் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அதேபோல அவனும் இருந்தானா அவள் வேறு யாரையாவது விரும்பி இருந்தாலும் அப்படியே இருந்திருப்பானா இல்லை கொஞ்ச நாளில் மனம் மாறி இருப்பானா இதற்கான பதில் அவளுக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா என அவள் மனசாட்சியை காரி துப்பியது அவள் மனதார நேசிக்கும் அவளவனும் அவளை நேசிக்கிறான் ஏதாவது யோசித்து குழம்பிக் கொள்வதை விட அவன் காதலை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை தொடர்வதுதான் புத்திசாலித்தனம் என்றுதான் அவளுக்கு தோன்றியது என்ன நடந்திருக்குமோ என யோசிப்பதை விட இந்த நொடி சித்ருபனும் அவளை மனதார விரும்பி அவளை அவளை மாட்டேன் என அடித்து சொல்லும் அளவு விரும்புகிறான் இதெல்லாம் நடக்கவே நடக்காது என அவள் நினைத்திருந்தாளே அவன் அவளை விரும்பும் போது எந்த காரணம் கொண்டும் அதை இழக்கக்கூடாது என அவள் மனம் அழுத்தமாக அடம் பிடித்தது ஆம் அவன் அவள் சித்ரூபன் அவள் உயிராய் நேசிப்பவன் அவனை இழக்கக்கூடாது தன் வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டான் என நினைத்திருந்தவன் கிடைத்திருக்கிறான் மனதில் இருக்கும் அனைத்து கசடுகளையும் ஓரம் கட்டிவிட்டு அவன் காதலை ஏற்றுக்கொண்டு வாழவேண்டும் வேண்டும் என அவள் ஒவ்வொரு அணுவும் பரபரக்க தொடங்கிவிட மெலிதாக சிரித்து தலையில் தட்டி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் நிரல்யா மனம் கொஞ்சம் தெளிவடைந்ததும் முகம் வெட்கத்துடன் சிவந்துவிட தன்னிடமிருந்த சித்ருபன் படத்தை எடுத்து அதை பார்த்தவள் எனக்கு இன்னமும் ஏதோ தான் செய்கிறது சித்ரூபன் ஆனால் நான் உங்கள் இழக்க விரும்பவில்லை உங்களுக்கும் என்மேல் காதல் இருக்கும்போது நான் ஏன் ஒதுங்கணும் எனக்கு உங்க கூட சந்தோஷமா வாழ வேண்டும் என்று ஆசையா இருக்கு சித்ரூபன் மென்மையாக பேசிக்கொண்டே அவன் அணைத்துக் கொண்டவளுக்கு மனதில் பெரும் பாரம் நீங்கியது போல் இருந்தது முடிவெடுத்த பின் தாமதிக்க மனம் வராமல் மெதுவாக எழுந்து வந்து அவன் வீட்டை எட்டி பார்த்தால் நிரல்யா அது பூட்டு போட்டு மூடியிருக்க தன்னிடம் சொல்லாமல் போக மாட்டானே என்ற குழப்பத்துடன் உள்ளே வந்து அவனுக்கு போன் செய்தாள் அவள் அழைத்ததும் எடுத்தவன் சொல்லு கொண்டாட்டி என்று கூறி வைக்க அதில் கண்ணங்கள் சூடாகி சிவந்துவிட எங்க போனீங்க என்றால் அவள் மெதுவாக ஒரு முக்கியமான வேலையா வந்தேன்டா உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்றுதான் சொல்லவில்லை எப்ப வருவீங்க கொஞ்ச நேரம் ஆகுண்டா ஏன் எனக்கு உங்களை பார்க்கணும் என்று மட்டும் அவள் கூற நைட்டுக்குள்ள வந்துடுவேன் ரியாமா என்றான் சித்ரூபன் இல்லை இப்போதை பார்க்கணும் அவளது இடத்தில் ஏதோ புரிவது போல் இருக்க ரியாமா என்னடி என்றான் சித்ரூபன் மென்மையாக தான் சொல்லுவேன் அவள் குரலில் இருந்த வெட்கம் ஏதோ உணர்த்த சரிதான் அடம் கிளம்பி நம்ம ஆபீஸ் வா நானும் வந்து விடுகிறேன் அதுதான் இருவருக்கும் பக்கம் என்று சித்ருபன் கூற உம் என முனுகிவிட்டு வைத்தாள் நிரல்யா போனை வைத்ததுமே வேகமாக கிளம்பி கணவனை பார்க்க சென்றவளுக்கு அங்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருந்தது அத்தியாயம் இருபத்தி ஏழு நிரல்யா தனது அலுவலகத்திற்கு வந்தவள் வண்டியை ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு கணவனுக்காக காத்திருந்தாள் அவள் வந்த இரண்டாம் நிமிடம் சித்ருவனும் வந்துவிட்டான் அவளை தாண்டி சிறிது தூரம் சென்று காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் இறங்க அவனையே பார்த்துக் கொண்டிருந்த நிரல்யாவிடம் திடீரென ஒருவன் வந்து மேடம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்க கணவனிடமிருந்து கவனம் கலைந்து திரும்பினாள் நிரல்யா சித்ரூபனும் அவளையேதான் கொண்டிருந்தான் அவளுக்கு பக்கத்தில் நின்றிருந்த புதியவனை சித்ரூபன் சந்தேகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த போதே அந்த விபரீதம் நிகழ்ந்துவிட்டது நிரல்யா தன் கையில் இருந்த பேப்பரை பார்த்துக் கொண்டிருந்த போதே அவள் முகத்தில் கச்சிபை வைத்து வேகமாக அழுத்தியவன் நொடியில் அவளை பக்கத்தில் இருந்த காரில் தள்ளிக்கொண்டு முழு வேகத்துடன் பறந்துவிட்டான் கண் சிமிட்டும் நொடியில் நடந்துவிட்ட நிகழ்வில் டேய் என கத்திக்கொண்டே சித்ருபன் அந்த காரை பிடிக்கப் போனது தோல்வியில்தான் முடிந்தது அந்த கார் தன்னை கடந்து நொடி அதை ஓடியெல்லாம் பிடிக்க முடியாது என்று உணர்ந்த சித்ரூபன் நொடியும் தாமதிக்காமல் தன் காரை எடுத்துக்கொண்டு அந்த காரை பின்தொடர்ந்தான் கிட்டத்தட்ட அரை மணி நேர பயணம் கடந்து அந்த கார் ஒரு பெரிய பங்களாவிற்குள் சென்றது பழக்கப்பட்ட பாதையில் அந்த கார் வேகமாக சென்றுவிட அவர்கள் சென்ற திசையை கணித்து பின்தொடர சித்ரூபன் சற்று திணறித்தான் போனான் ஆனாலும் விடாமல் கடைசியாக அவர்கள் நுழைந்த தெரு தெருவரை வந்துவிட்டவன் ஒவ்வொரு வீடாக வேகமாக அவன் தொடர்ந்து வந்த காரை தேடி அலசினான் ஒரு வீட்டில் அந்த காரும் தென்பட அங்கு செக்யூரிட்டி யாரும் இல்லாததால் சுலபமாக உள்ளே நுழைந்து விட்டவன் காரை அணைக்கக்கூட தோன்றாமல் அப்படியே போட்டுவிட்டு இறங்கி அந்த வீட்டிற்குள் வர மிகப்பெரிய அந்த பங்களா பெரும் நிசப்தத்துடன் இருந்தது நடுஹாலுக்கு வந்து நின்றவன் சிறு குழப்பத்துடன் சுற்றி சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த அவன் பின்னங்கழுத்தில் ஓங்கி ஒரு அடிவிட அடித்தவனை கொன்றுவிடும் வெறியுடன் திரும்பினான் சித்ரூபன் உன் ஆளு உயிரோட வேணும்னா அமைதியா நட என சாவகாசமாக பின்னால் இருந்தவன் கூறிய வார்த்தை சித்ரூபனின் பத்தை கட்டுப்படுத்தியது ஓங்கிய கையை எரிச்சலுடன் கீழே போட்டவன் அவன் காட்டிய திசையில் அமைதியாக நடந்தான் அவன் மனம்தான் பெரும் கோபத்துடன் இறுகியிருந்தது எல்லாம் கைகூடி வரும் வேளையில் ஒரு நொடி அவன் தடுமாறியதில் எல்லாம் கெட்டுவிட்டதே ஆம் சங்கரநாதனை ஒழிக்கும் கடைசி அஸ்திரம் வரை அவன் தயார் செய்து விட்டான் ஒரு நாள் நிரல்யாவை காரில் இடிக்க வந்தவனை சித்ரூபன் ஆட்கள் பிடித்துவிட்டிருந்தனர் அவனை வைத்து சங்கரநாதனை போலீசில் பிடித்துக் கொடுக்கவே சித்ரூபன் தயார் செய்து விட்டான் அந்த நேரத்தில்தான் நிரல்யா போன் செய்தது அவள் அவனை உடனே பார்க்க வேண்டும் என்று கூறியதில் அவனும் யோசிக்காமல் வர சொல்லிவிட்டான் ஆனால் இந்த நிமிடம் அவனுக்கு தான் மாட்டியதற்கான காரணம் புரிந்தது அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருந்திருக்கின்றனர் தனியாக மாட்டியதும் பக்காவாக பிளான் செய்து இருவரையும் தனியாக பிடித்துவிட்டனர் இந்த நொடி சித்ரூபன் மனதில் இருந்ததெல்லாம் எப்படியேனும் மனைவியை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உள்ளே போ அந்த வீட்டின் பின்பக்கம் வரை நடந்து வந்ததும் அவுட் ஹவுஸ் போன்று இருந்த ஒரு இடத்திற்குள் அவனை அழைத்துச் சென்றான் பின்னால் வந்தவன் அங்கு சென்றதும் சித்ருபன் கண்ட காட்சி ஒரு நொடி அவனுக்கே உள்ளுக்குள் நடுங்கிவிட்டது நிரல்யாவை சங்கரநாதன் தான் பிடித்திருந்தான் பலமான மயக்க மருந்து கொடுக்கவில்லை போல் அவள் சுயநினைவுடன் தான் இருந்தாள் அவள் நெற்றி பொட்டில் அழுத்தமாக அவன் பிடித்திருந்த துப்பாக்கியை பார்த்துத்தான் சித்ரூபனுக்கு பயமாக இருந்தது வாடா வா இந்த பிள்ளைப்பூச்சியை தூக்க என்னை இவ்வளவு சுத்த விட்டுட்ட கடைசியில் என் ஆளையும் எப்படியோ பிடிச்சு எனக்கு பெரிய ஆப்பு வைக்க பார்த்தியே கொஞ்சமிட்டிருந்தா என்னை உள்ளேயே தள்ளி இல்லையா கண்கள் சிவக்க கர்ஜனையாக கேட்ட சங்கரநாதன் கைகள் நிரல்யா நெற்றிப்பொட்டில் மேலும் அழுந்த அவளோ பயத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள் மனைவி முகத்தில் பயத்தை பார்த்த சித்ருபனுக்கும் அவளை நினைத்துத்தான் உயிர் வரை பதறியது அவளை விடுடா அவன் பேசிய எதற்கும் பதில் கூறாமல் நிரல்யாவை பற்றி மட்டும் அவன் பேசியதில் சங்கரநாதன் சத்தமாக சிரித்துவிட்டான் அடேங்கப்பா எத்தனை பாசம் பொண்டட்டி மேல உன் பொண்டாட்டியை முன்னேற்ற என் பிசினஸை ஏண்டா போட்டுத்தள்ளின என கத்தியவன் சித்ருபன் அருகில் இருந்தவனிடம் கண்ணை காட்ட அவன் சித்ரூபன் முகத்தில் ஓங்கி விட்டான் அவன் அடித்த வேகத்தில் சித்ருபனின் உதடு கிழிந்து ரத்தம் வழிய சுல்லென வலித்ததை கண்களை அழுந்த மூடி பொறுத்துக் கொண்டான் சித்ருபன் ஐயோ அவருக்கும் இந்த பிசினஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவரை விட்டுடுங்க ப்ளீஸ் என நிரல்யா ஒரு பக்கம் கதற பாருடா உனக்கு விஷயமே தெரியாதா என்றான் சங்கரநாதன் நக்கலாக அதை கூறிவிட்டு அவன் சிரித்து வேறு வைக்க அவனுடன் நின்றிருந்த இரண்டு தடிமாடுகள் போன்ற ஆண்களும் ஏதோ நகைச்சுவை கேட்டது போல் சிரித்து வைத்தனர் உன்னிடமிருந்து இருந்து ப்ராஜெக்டை பிடுங்குவதெல்லாம் ஒரு வேலையா என் பணம் அதை சுலபமா செஞ்சிருக்கும் அதையும் மீறி என் கைக்கு ப்ராஜெக்ட் வராமல் தடுத்ததே உன் புருஷன் தாண்டி நான் எத்தனை பணத்தை கொட்ட தயாராக இருந்தும் எனக்கு கிடைக்காமல் செய்துவிட்டான் பெரும் எரிச்சலுடன் அவன் கூற நிரல்யாவோ அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் இது மட்டும் இல்லை தாயே உனக்கு முதலிலிருந்து கிடைச்ச எல்லா ப்ராஜெக்டுமே உன் புருஷன் கைங்கரியம்தான் உன்னை போய் எவன்டா இப்படி காப்பாத்துறான் என்று நோண்ட ஆரம்பித்தால் பல உண்மை கிடைச்சது உங்களை பிடிக்கத்தான் லேட் ஆகி போச்சு அவ்வளவு பெரிய ஆளாடானே என சங்கரநாதன் மீண்டும் கத்திய போது மீண்டும் சித்ரூபனுக்கு அடி விழுந்தது அவனோ பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டவன் கண்கள் முழுவதும் சங்கரநாதன் கையில் இருந்த துப்பாக்கியில்தான் இருந்தது தான் எதிர்த்து ஒரு அடி அடித்தாலும் அவன் கோபத்தில் சுட்டுவிட வாய்ப்பிருப்பதால் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் விழுந்த அடிகளை வாங்கிக் கொண்டான் சித்ரூபன் ஐயோ ப்ளீஸ் அவரை அடிக்காதீங்க என நிரலியா கத்தியதை அவன் கண்டுகொள்ளவே இல்லை உனக்கு என்னடா வேணும் அவளை விடு நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் முகத்தில் வழிந்த ரத்தத்தைத் துளைத்துக்கொண்டே சித்ருவன் கூற இத்தனை அடியையும் வாங்கிக் கொண்டு கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாமல் அழுத்தத்துடன் ஒழித்த அவன் குரல் சங்கரநாதனுக்கே ஒரு நொடி ஆச்சரியமாகத்தான் இருந்தது உன் புருஷனுக்கு உன்மேல் அநியாய பாசம் போல் நீ கொடுத்து வச்சவள் தான்வா ஆமா என்ன கேட்கலாம் நிரல்யா காதரிகள் குனிந்து நக்கலாக சங்கரநாதன் கேட்க அவரை விட்டுடு ப்ளீஸ் நான் இந்த இருந்து விலகுகிறேன் உன் வம்பிற்கே வரமாட்டேன் அவரை விட்டுடு ப்ளீஸ் சித்ரூபனை பார்த்து அழுது கொண்டே கெஞ்சியவளுக்கு அந்த நொடி அவன் காதலின் ஆழம் முழுதாய் புரிந்தது அவன் வார்த்தைகளால் அத்தனை கூறிய போது கூட லேசாக உறுத்தி கொண்டிருந்த விஷயம் இப்போது அவளுக்கு வெட்ட வெளிச்சமாய் புரிந்தது ஆம் அவளுக்கு உறுத்திய விஷயமே அவன் காதல் ஆசைதான் தன் தந்தை போல் ஒரு பெண்ணை நேசிக்க வேண்டும் அந்த பெண்ணிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறினானே அவன் ஆசைப்பட்ட அளவு காதல் தன்மேல் அவனுக்கு இருக்கிறதா என்பதுதான் அவளுக்கு உறுத்தியிருக்கிறது இதோ எத்தனை பலம் இருந்தும் அவள் ஒருத்திக்காக இத்தனை அடிகளை வாங்கிக் கொண்டு நிற்கிறான் இதைவிடவா ஒருவன் காதலித்து விட முடியும் மேலும் அவளுக்காக எத்தனையோ செய்திருக்கிறான் அவன் கூறியது போலவே அவன் காதலித்த பெண்ணிற்காக எல்லாமே செய்திருக்கிறான் அவன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றும் காதல் தன்னிடம் இருப்பதை இப்படி ஒரு கொடூரமான தருணத்தில் உணர வேண்டும் இந்த கொடுமைக்கு அவன் தன்னை காதலிக்காமல் இருந்திருக்கலாமே என வேதனையுடன் அவள் நினைத்துக் கொண்டிருக்க அங்கோ நிலை மேலும் மோசமானது டேய் உன்னை விட்டால் உன் பொண்டாட்டி ப்ராஜெக்டை தரலாம் சரிதான் என்று விடும் அளவு நான் என்ன கேனையனா என சங்கரநாதன் நக்கல் குரலில் மீண்டவள் ஐயோ நிஜமாவே நான் ப்ராஜெக்டை விட்டுடுறேன் என அவள் அவசரமாக கூற அடிச்சி வாய் மூடு என்று கத்தினான் சங்கரநாதன் உனக்கு என்ன வேண்டும் இந்த ப்ராஜெக்டை தாண்டி சங்கரநாதனை பொறுத்தவரை இது கௌரவ பிரச்சினை அவன் வேறு ஏதாவதுதான் திட்டம் போட்டிருப்பான் என்று உணர்ந்தே சித்ருபன் கேட்க நீ புத்திசாலிடா என்று பாராட்டினான் சங்கரநாதன் அடுத்த நொடி அவன் முகம் பெரும் கோபத்துடன் இறுகிவிட இனி என்னை எதிர்க்கும் தைரியம் எவனுக்கும் வரக்கூடாதுடா இவளை கொண்டுட்டா எல்லோருக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா பேசிக்கொண்டே மீண்டும் அவள் நெற்றிப் அவன் துப்பாக்கியை அழுத்த ஏய் என கோபத்துடன் கத்தினான் சித்ரூபன் மீண்டும் அவன் தலையில் பலமாக ஒரு அடி விழுந்தது அதில் தடுமாறி விடுந்துவிட்டவன் இப்போது சில நொடி எடுத்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு எழுந்து மண்டியிட்டு அமர்ந்தான் முட்டியில் இரண்டு கைகளையும் ஊன்றி லேசாக தலையை கொண்டு நிமிந்தவன் இப்போது அழுத்தத்துடன் சங்கரநாதனை பார்த்தான் அவன் பார்வையில் கூடிய அழுத்தத்தில் சங்கரநாதனும் முகம் சுருங்க அவனை பார்க்க அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா நீ உயிருடன் இருக்கும் கடைசி நாள் இன்றாகத்தான் இருக்கும் சங்கரநாதன் என நிதானமாக வந்து விழுந்த அவன் வார்த்தையில் சங்கரநாதனின் முதடுகள் ஏளனமாக வளைய உனக்கே தெரிந்திருக்கும் அவளுக்காகத்தான் உங்களை எதிர்க்காமல் இருக்கேன் அவளுக்கு ஏதாவதுனா உன் இறப்பு உறுதி என்று வெகு அழுத்தத்துடன் நிறுத்தினான் சித்ரூபன் அதுக்கு நீ உயிருடன் இருக்கணும்டா என சங்கரநாதன் நக்கலாக கூற என் ஆளுங்க இருக்காங்கடா எங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு நீ நிம்மதியாக இருக்க முடியாது அவள் உயிர்தான் உனக்கு பாதுகாப்பு தெளிவாக சித்ருபன் கூறியதில் இந்த முறை சங்கரநாதனும் லேசாக விட்டான் சித்ருபன் பற்றி விசாரித்த போது அவன் ஆதியைப் பற்றியும் கேள்விப்பட்டிருந்தான் இருவரையும் கொன்றுவிட்டால் அவனை ஒன்றும் சுலபமாக விட்டுவிட மாட்டார்கள் என சங்கரநாதனுக்கும் புரிந்தது அதே நேரம் அவன் மனம் வேறு கணக்கும் போட்டது நிரல்யாவின் பின்னாலிருந்து மொத்தமும் செய்வது சித்ருபன் தான் அவனை கொன்றுவிட்டால் நிரல்யா பல்பிடுங்கிய பாம்புதான் அவள் உயிருக்கு பயந்து தன்னையும் யாரும் நெருங்க மாட்டார்கள் என்று யோசித்தவன் இப்போது தானும் ஒரு முடிவுடன் சித்ருபனை பார்த்தான் சரிடா இவளை விட்டு விடுகிறேன் ஆனால் அதுக்கு பதில் எனக்கு உன் உயிர் வேண்டும் என்ன தருகிறாயா நிரல்யா நெற்றியில் துப்பாக்கியை அழுத்தமாக கொண்டே சங்கரநாதன் கேட்க அவன் செயலை ஒரு நொடி பார்த்த சித்ருபன் கண்கள் அடுத்து தன்னவள் மீதுதான் படிந்தது அவன் தன்னை பார்த்ததுமே வேண்டாம் சித்ருபன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை நீங்க போயிடுங்க என அவள் வேகமாக கூற இன்னமும் என் காதல் உனக்கு புரியலையடி என நினைத்துக் கொண்டவன் விரக்தியாக சிரித்துக் கொண்டான் அவனுக்கு தெரியும் இப்போது அவளை காக்க இருக்கும் ஒரே வழி அவன் உயிரை கொடுப்பதுதான் அவன் தப்பிக்க முயற்சித்தால் சங்கர்நாதன் கோபத்தில் நிரல்யாவை சுட்டு விடுவான் அவன் இறந்தால்தான் நிரல்யாவை தன் வேணும் விட்டு வைப்பான் என சரியாகவே கணித்தான் சித்ரூபன் அவளை விட்டுவிடு நான் தப்பிக்க மாட்டேன் என்னை கொலை பண்ணிக்கோ என்று கூறிக்கொண்டே லேசாக தடுமாறி அவன் எழுந்து நிற்க சங்கர்நாதனே ஒரு நொடி அதிர்ச்சியுடன் தான் அவனை பார்த்தான் மனைவிக்காக உயிரை கொடுக்கிறேன் என திடமாக எழுந்து நிற்பவன் காதல் அந்த வில்லனை கூட ஆச்சரியப்படத்தான் வைத்தது ஐயோ வேண்டாம் சித்ரூபன் வேண்டாம் ப்ளீஸ் என நிரல்யா கத்த அவளை பார்த்த சித்ருவன் முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் சங்கரநாதன் புறம் திரும்பி அவளை விடு என்றான் மீண்டும் அதற்குள் தானும் தெளிந்துவிட்ட சங்கரநாதன் அட விடுறேண்டா நீ செத்த அடுத்த நிமிஷமே விட்டுடுவேன் என் உயிருக்கு பாதுகாப்பு இவள்தானே அதனால் கண்டிப்பா இவளை கொல்ல மாட்டேன் முதலில் உன்னை பார்ப்போம் என்றவன் ஏதோ யோசித்தவனாக உன்னை நான் ஏன் கொன்று மாட்டிக்கணும் நீதான் பொண்டாட்டிக்காக உயிரை விட தயாரா இருக்கியே நான் மாட்டாத மாதிரி நீயே ஒரு பிளான் சொல்லு பார்ப்போம் ஒருவித குரோதத்துடன் அவன் கேட்க சித்ருபன் பதில் சொல்லுமுன் ஐயோ அம்மா என்ன விடுடா சித்ருபன் வேண்டாம் ப்ளீஸ் போயிடுங்க ப்ளீஸ் என கதறிய நிரல்யா தன்னால் முடிந்தவரை சங்கர்நாதிடம் இருந்து திமிர போராடினாள் மலைப்பாம்பு போல் அவளை வளைத்திருந்தவன் கையில் இருந்து அவளால் நகரக்கூட முடியாமல் போனது பரிதாபமே ஏய் நீ வேற இருமா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் முடிஞ்சிடும் விட்டுடுறேன் இரு என்று விட்டு அவளை மேலும் இறுக்கிக் கொண்டு சங்கரநாதன் சித்ருபனை பார்க்க அவனும் ஒரு பெருமூச்சுடன் பேசினான் நானே சூசைட் பண்ணிக்கிறேன் என் பிணத்தை நான் இப்போது இருக்கும் பிளாட்டில் போட்டு தற்கொலை செய்து கொண்ட மாதிரி செட் பண்ணிடுங்க தகுந்த ஆதாரம் இல்லாமல் சாட்சி சொன்னாலும் நீ மாட்ட மாட்டாய் நிரல்யா கம்ப்ளைண்ட் பண்ணுவாளே என்ற சங்கர்நாதன் பார்வையும் உணர்ந்தே சித்ருபன் கூற தன் சாவை பற்றி பேசுகிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் தெளிவாக திட்டமிடுபவனை ஆச்சரியத்துடன் சங்கரநாதன் பார்த்தான் என்றால் ஐயோ கடவுளே என்ன பேசுறீங்க என தாங்க மாட்டாமல் அனத்தவே தொடங்கிவிட்டாள் நிரல்யா சித்ருபன் பேசி முடித்த நொடி ஒரே ஒரு புல்லட் போட்டு ஒரு கன் அவனிடம் நீட்டப்பட அதே நேரம் சங்கர்நாதன் கையில் இருந்த துப்பாக்கி நிரல்யா நெற்றியில் அழுத்தத்துடன் படிந்தது அதை கவனித்த சித்ருபன் ஒருமுறை கண்களை அழுந்த மூடித்து எந்த சலனமும் இல்லாமல் தன்னிடம் நீட்டப்பட்ட கண்ணை வாங்கிக் கொண்டான் நெற்றி பொட்டில் என சங்கரநாதன் கூற அவனும் எதுவும் யோசிக்காமல் தன் நெற்றி பொட்டருகில் கையை எடுத்து சென்றவன் கண்கள் அங்கு பதறி துடித்துக் கொண்டிருந்த நிரல்யா மீதுதான் படிந்தது சாரி உன்னுடன் வாழ வேண்டும் என்று தாண்டி ஆசைப்பட்டேன் ஒருமுறை உன் காதலை நிராகரித்ததன் வினை எனக்கு அது கடைசி வரை கிடைக்காமலே போய்விட்டது உன் காதலை அனுபவிக்கும் அதிர்ஷ்டம்தான் இல்லை உனக்காக உயிரை கொடுக்கும் அதிர்ஷ்டமாவது கிடைத்ததே எனக்கு சந்தோஷம்தான் ரியாமா வேறு எப்படியோ உயிர் போவதை விட உனக்காக உயிரை விடுவது எனக்கு வரம்தான் ரியாமா மனதால் தன்னவளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் கண்களை கூட சிமிட்டாமல் அவளை பார்த்துக்கொண்டே கண்ணை ட்ரிக்கர் செய்து தன் நெற்றி பொட்டில் சரியாக வைத்தான் இருபத்தி எட்டு தன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியுடன் சித்ரூபன் கண்களை மூடிய நொடி நிரல்யாவிற்கு மொத்த உயிரும் பதறிவிட தன்னவனை காக்க வேண்டும் என்ற வேகத்தில் தன் முழு பலத்தையும் திரட்டி தன்னை சுற்றி வளர்த்திருந்த சங்கரநாதனின் கையை அழுத்தமாக கடித்துவிட்டாள் அவளது இந்த எதிர்பாராத தாக்குதலில் சித்ரூபனையே கவனித்துக் கொண்டிருந்த சங்கரநாதன் சத்தமாக கத்த அந்த சத்தத்தில் சித்ரூபனும் விழித்து விழித்துவிட்டான் நிரல்யா கடித்த வேகத்தில் அவன் லேசாக கையை உதறியதில் அவள் அவன் கைகளிலிருந்து வெளியே வந்துவிட அதை நொடிப்பொழுதில் கண்டுவிட்ட சங்கரநாதனும் சித்ரூபன் கையில் இருந்த துப்பாக்கியை வைத்து ஒருவரை ஒருவர் நொடிப்பொழுது கூட யோசிக்காமல் சுட்டுவிட்டனர் சங்கரநாதன் சித்ரூபன் நெஞ்சிற்கு குறிவைத்த குண்டு அவன் சுதாரித்து நகர்ந்ததால் அவன் கையில் பாய்ந்து தோலை மட்டும் கிழித்துச் சென்றுவிட சித்ரூபனோ நேராக சங்கரநாதன் காலில் குறிவைத்து சுற்றிருந்ததால் அவன் நிற்க முடியாமல் விழுந்துவிட்டான் சங்கரநாதனை காலை குறிப்பார்த்து சுட்டபோதே அவனை நோக்கி பாய்ந்திருந்த சித்ரூபன் ஒரே இழுப்பில் நிரல்யாவை பிடித்து தன் கை வளையத்திற்குள் வைத்துக் கொண்டு அதே நேரம் சங்கரநாதன் கையில் இருந்த துப்பாக்கியையும் எடுத்துவிட்டான் அனைத்தும் கண் நேரத்திற்குள் நடந்து முடிந்துவிட்டது என்ன நடக்கிறது என மற்றவர்கள் மூளைக்கு புரியும் முன்பே மொத்த சூழ்நிலையையும் தன் கையில் எடுத்திருந்தான் சித்ரூபன் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்த நிரல்யாவிற்கே ஒரு நொடி என்ன நடந்தது என ஒன்றும் புரியவில்லை ஒருவாரி சுதாரித்து சங்கரநாதன் ஆட்கள் சித்ரூபனை நெருங்க பார்க்க கொஞ்சமும் யோசிக்காமல் அவர்கள் காலிலும் சுட்டுவிட்டான் சித்ரூபன் சுற்றியிருந்த மூன்று அடியாட்கள் காலிலும் சுட்டவன் கீழே வலியில் சுருண்டு படுத்திருந்த சங்கரநாதனை அழுத்தமாக பார்த்து கொண்டே அவன் காதருகில் குனிந்தான் உன் வாழ்க்கையை நீயே முடிச்சுக்கிட்ட சங்கரநாதன் ரொம்ப தப்பான ஆளிடம் மோதிவிட்டாய் இந்த சித்ரூபன் தன் மனைவிக்காக மட்டும்தான் தலைவணங்குவான் மற்றவர்களுக்கு நான் ரொம்ப மோசமானவன் சீக்கிரம் தெரிந்து கொள்வாய் அழுத்தமாக ஆரம்பித்தவன் நக்கல் குரலில் கண்ணடித்து கூறிவிட்டு எழுந்துவிட டேய் உன்னை சும்மா விட மாட்டேண்டா என வலியுடன் முனகினான் சங்கரநாதன் அதில் மெளிதாக சிரித்த சித்ருவன் யு என புன்னகை மாறாமல் கூறிவிட்டு நிரல்யாவை நகர்ந்து விட்டான் அவளோ என்ன நடக்கிறது என கிரகிக்க முயன்று கொண்டே மந்திரித்து விட்டது போல நடக்க கொஞ்சம் வாகாக வா பொண்டாட்டி நானும் மனிதன் தானே உடம்பெல்லாம் வலிக்குதி என அவளை சீண்டிக்கொண்டே அவள் தோளில் நன்றாக கை போட்டு சித்ருபன் நடக்க அவன் சீண்டலில் அவளுக்கு சிரிப்புதான் வரவில்லை அவனை திரும்பி பார்த்தவளுக்கு கண்ணை கறித்து அழுகைதான் வந்தது உடல் முழுவதும் அத்தனை ரத்தம் போதாத குறைக்கு கடைசியாக குண்டு கிடித்ததில் முழங்கையில் இன்னும் ரத்தம் நிற்காமல் வடிந்து கொண்டிருந்தது அந்த இடத்தை மெதுவாக அவள் தொட்டு பார்க்க வலிக்குதுடா தொடாதே தையல் போடணும் என்றான் சித்ரூபன் இத்தனை நேரம் இந்த வலி இவனுக்கு தெரியாமல் இருந்ததன் காரணம் புரிந்து மனமே பாரமேறிவிட கதறி துடிக்க வேண்டும் என அடம்பிடித்த மனதை முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டு அவனுடன் அமைதியாக வந்தாள் நிரள்யா நீ கார் அறியா என சித்ரூபன் கேட்க அவள் ஆமோதிப்பாய் தலையாட்டியதும் அப்போ நீயே காரை எடு என்றவன் மற்றைய பக்கம் சென்று ஏறிவிட்டான் அவளும் கலங்கி இருந்த கண்களை துடைத்துக்கொண்டு காரை எடுக்க சித்ரூபன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போனை கஷ்டப்பட்டு எடுத்து தன் ஆட்களுக்கு அழைத்து முதலில் அவர்கள் இருக்கும் இடத்தை கூறினான் வரும்போதே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கையோடு போலீஸையும் கூட்டிட்டு வாங்க ஏற்கனவே அந்த கார்காரன் சாட்சி இருக்கு இப்போ நிரலியா கடத்திய கேஸும் சேர்த்துக்கோங்க மொத்த வாழ்க்கைக்கும் அவன் வெளியே வரக்கூடாது முதலில் உடனே ஒரு நாலு பேர் இங்க வாங்க ஏதாவது பிரச்சனை என்றால் எனக்கு கால் பண்ணுங்க என்று முடித்துவிட்டு போனை வைத்த சித்ருபன் மனைவியை திரும்பி பார்க்க ரோட்டிலேயே பதிந்திருந்த அவள் பார்வையிலிருந்து அவள் எதுவும் கவனிக்கவில்லை என சித்ரூபனுக்கு புரிந்தது கார் ஒரு பாலத்தை கடந்தபோது தன்னிடமிருந்த சங்கரநாதனின் துப்பாக்கியை அதில் வீசி எறிந்துவிட்டு சற்று சாய்ந்து அமர்ந்து கொண்டான் சித்ரூபன் என்ன பண்ணட்டி பயந்துட்டியா என்ன வீரசாகசம் எல்லாம் செய்து ஒரு வழியா தப்பித்துவிட்டு என்ன பயம் உனக்கு வேண்டுமென்றே அவன் அவளை பார்த்தவள் கண்களில் முட்டிய கண்ணீரை துடைத்துவிட்டு காரை ஓட்டினாள் அவள் நிலை புரியத்தான் செய்தது அதை சரி பண்ணத்தான் பேசிக் கொண்டிருந்தான் எங்கே அவள் மசிந்தாள் அல்லவா என்ன பொன்னாட்டி உன் லுக்கை பார்த்தால் இவன் ஏன் உயிருடன் வந்தான் என்று கேட்பது போலவே இருக்கே நான் சுட்டு முடித்த அப்புறம்தான் தப்பிக்க பிளான் பண்ணினியா டைமிங் மிஸ் ஆகிடுச்சா அவன் என்னவோ அவளை பேச வைக்கத்தான் வம்பிழுத்தான் ஆனால் அவன் வார்த்தைகளின் வீரியம் தாங்காமல் ஒரு நொடி நிரல்யா கையில் கார் தடுமாறிவிட நல்ல வேளையாக அவளை சுதாரித்து சுதாரித்துவிட்டாள் அவள் தடுமாறியதும் தன் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டுவிட்ட சித்ருபன் என்று என்றுவிட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டான் தான் நினைத்ததை விட அவள் மனம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என அவனுக்கு புரிந்தது சில நொடிகளில் மருத்துவமனையும் வந்துவிட அவன் கையில் சதை கிழிந்திருந்த இடத்தில் தையலும் மற்ற காயங்களுக்கும் மருந்தும் கட்டும் போட்டு

அவர்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது சித்ரூபனுக்கு அவன் ஆட்களிடமிருந்து போன் வந்தது எல்லாமே பக்காவாக முடிந்தது சார் சங்கரநாதனை கூட்டத்தோடு அரஸ்ட் பண்ணியாச்சு அவன் ஆட்களை அப்புறவராக வச்சாச்சு கொலை முயற்சி கேஸ் போட்டிருக்கு சார் அவனுடைய பழைய கேஸ்கள் சிலதும் சேர்த்து இழுத்து விட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு அவன் வெளியில் வரவே முடியாது சார் என ஒருவன் கூற குட் நான் நாளைக்கு வரேன் என்று விட்டு போனை வைத்த சித்ருபன் அவனை முடிச்சா சரியாமா இனி சங்கர்நாதன் என்ற ஒருவன் பெயர் உன் தொழில் வட்டாரத்திலேயே அடிப்படாது என்று மனைவியிடம் கூற அதற்கும் அவளிடம் வெறும் தலையசைப்பு தான் தங்கள் அப்பார்ட்மெண்டில் இறங்கியதும் சித்ரூபன் நிரல்யாவுடன் அவள் வீட்டிற்குள்ளேயே வர ரூமில் படுங்க சமைச்சிட்டு வரேன் என்று கூறினாள் நிரல்யா ஹே ரெஸ்டடு கொஞ்சமாவது ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்து வந்த மாதிரி நடந்து கொள்கிறாயா ஏதோ டூர் போயிட்டு வந்த மாதிரி சமைக்கிறாளாம் இரு ஆர்டர் பண்றேன் என்று கூறிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்து அவன் போனை எடுத்து ஆர்டர் செய்ய அவன் ஆர்டர் செய்து முடிக்கும் வரை அமைதியாக அமர்ந்திருந்தாள் நிரல்யா ஆர்டர் முடித்துவிட்டு அவன் நிமிர்ந்து மனைவியை பார்க்க அவனை அழுத்தமாக பார்த்தவள் நான் எதுக்கு பயப்படணும் சித்ரூபன் நீங்க தான் உங்க உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாற்றி விடுவீர்களே அப்புறம் என்ன வேண்டி கிடைக்கிறது என்ன உங்க உயிரை கொடுத்து நீங்க என்னை காப்பாற்றினால் சரிதான் என்று நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நினைச்சிங்க பாருங்க அப்படியே சந்தோஷத்தில் புல்லரிச்சு போச்சு கதர துடித்த மனதை உதடை கடித்து கட்டுப்படுத்திக் கொண்டு தன் வேதனையை கோபமும் நக்கலுமாக அவள் கொட்ட அதில் ஒரு நொடி சித்ரூபனும் தலை குனிந்து அமர்ந்தான் அவள் சொல்வதும் சரிதானே அவளால் அவன் உயிர் போவது என்பது அவளுக்கு ஒன்றும் சுகமான நினைவாக இருக்காதே அதை நினைத்து அவன் வருந்தியதெல்லாம் ஒரு நொடிதான் அடுத்த நொடி எப்போதும் போல் திடமாக நிமிர்ந்து விட்டான் உன் மனம் எனக்கு ரியா ஆனால் அதற்காக உன் உயிருக்கு ஆபத்து என்னும் போது என் உயிருக்கு பயந்து கையை கட்டிக்கொண்டு நான் வேடிக்கை பார்க்க முடியாது என் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் இன்றைக்கு மட்டுமில்லை என்றை காணாலும் நான் இதைத்தான் செய்வேன் நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னை யாரும் நெருங்க முடியாது ரியா அவன் எப்போதும் கூறும் வார்த்தைகள்தான் ஆனால் இன்றுதானே அதன் முழு அர்த்தத்தை அவள் உணர்வுபூர்வமாக உணர்ந்தாள் அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் நீங்க அப்படி காப்பாற்றி பிரயோஜனமே இல்லை சித்ருபன் நானும் உங்களுடனே வந்துவிடுவேன் தெரியுமா என சிறு பிள்ளை போல் கூறியவள் அத்தனை நேரம் மனதில் அடைத்து வைத்திருந்த பாரம் எல்லாம் நீங்க சத்தமாக கதறிவிட அவள் அழுததும் வேகமாக சென்று அடிபடாத கையால் அவளை வாரி அணைத்துக் கொண்டான் சித்ரூபன் அவனது பரந்த மார்பு கிடைத்ததும் அதில் சாய்ந்து கொண்டவள் அழுகை மேலும் கூடி போக சிறிது நேரம் அவளை அழவிட்டு அமைதியாக அவளை அணைத்திருந்தவன் அவள் தலையை மென்மையாக கோதிக் கொடுத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கதறல் குறைந்து தேம்பலில் வந்து நிற்க இங்கு யாரோ நான் பெரிய பெண் என்று சொன்னாங்களே ரியாமா அவங்கள பாத்தியா என் கையில் ஏதோ குழந்தைதானே அழுது கொண்டிருக்கிறது அவள் காதலியில் தன் மீசையை உரசிக் கிண்டலாக சித்ரூபன் கூற அவன் நெஞ்சில் லேசாக குத்தியவள் எல்லாத்திலையும் உங்களுக்கு விளையாட்டா சித்ரூபன் நெற்றியில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு என்னை பார்த்த என்றவள் மேல் தொண்டை அடைத்துவிட மேலும் தானும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் அதான் மேடம் என்னை காப்பாத்துட்டீங்களே அப்புறம் என்ன அழுகை பாவம் அவனுக்கு தான் கையில் தான் பிடித்திருந்தது ஒரு நாய்க்குட்டி என்று தெரியாமல் போய்விட்டது என்றவன் பேச்சில் அவளுக்கும் லேசாக சிரிப்பு வரும் போல் இருந்தது நான் நாயா உங்களுக்கு என அவள் நிமிர்ந்து அவனை முறைக்க அதில் சத்தமாக சிரித்துவிட்டவன் பாருடா ஒரே ஒரு வார்த்தையில் கவலை போய் கோபம் வந்துவிட்டது இந்த பெண்களை புரிஞ்சுக்கவே முடியலைப்பா என கிண்டல் அடித்து வைத்தான் இதை யார் சொல்வது என்றே இல்லையா வாழ்க்கையில் நீங்க ஏதாவது புரிவது போல் செய்திருக்கீங்களா எனக்கு இன்னும் கூட பல விஷயங்கள் புரியவில்லை சலுகையுடன் மீண்டும் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டே அவள் கூற உண்மைதாண்டா நான் சரியான குழப்பவாதிதான் நானும் குழம்பி எல்லோரையும் குழப்பி விட்டேன் பேசிக்கொண்டே அவன் நகர எங்கே போறீங்க என்றால் நிரல்யா நிமிர்ந்து ஃபுட்டு வெல் சத்தம் கேட்கவில்லையா காது அவுட்டா இரு வாங்கிட்டு வரேன் என்று விட்டு அவன் நகர உண்மையாகவே அவளுக்கு கேட்கத்தான் இல்லை மனதில் இருந்த அலைபுறுதலிலும் நடுக்கத்திலும் அவன் கைக்குள் இருப்பதையும் அவன் குரல் கேட்பதையும் தவிர அவளுக்கு எதுவுமே முக்கியமாகப்படவில்லை சித்ரூபன் சென்று உணவை வாங்கி வந்து அதை மேஜை மேல் வைத்துவிட்டு பசிக்குதிரி என்று கூற அவளும் எழுந்து வந்து இருவருக்கும் உணவை தட்டில் போட்டுக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள் அவள் முதலில் அவனுக்கு ஊட்ட மனைவியின் தோளில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு அமைதியாக உணவை முடித்தான் சித்ரூபன் அவனுக்கு ஊட்டிக் கொண்டே அவளும் உணவை முடித்துவிட்டு அனைத்தையும் ஒழித்து வைத்துவிட்டு வர சித்ரூபன் எழுந்து அறைக்குள் சென்று பால்கனியில் நின்றிருந்தான் நிரல்யாவும் அவன் அருகில் வந்து அமைதியாக நிற்க மனைவியை தோளோடு சேர்த்து அணைத்துக் கொண்டவன் உனக்கு என்ன என்ன கேள்வி கேளு என மெதுவாக கூற நிறைய சித்ருவன் உங்களுக்கு என் மேல் காதல் இல்லை என்று எனக்கு தெரியும் எப்போது எப்படி என் மேல் காதல் வந்தது அந்த சங்கரநாதன் சொன்னதை பார்த்தால் முதலில் இருந்தே நீங்க என் பிசினஸ்ல இருந்திருக்கீங்க ஏன் குறைந்தது என் மனம் பற்றி என்னிடம் ஏன் எதுவுமே கேட்கவில்லை முக்கியமா வீட்டில் என்ன சொல்லி வச்சிருக்கீங்க வரிசையாக அவள் கேள்விகளை அடுக்க அவளை ஒரு முறை திரும்பி பார்த்து லேசாக சிரித்தவன் கொஞ்சம் மூச்சு விட்டு பொண்டாட்டி என கிண்டல் அடித்து விட்டு சொல்லுறேண்டா என்று பொறுமையாக கூறத் தொடங்கினான் நிரல்யா கூறியது போலவே அவள் கிளம்பி போது அவனுக்கு அவள் மீது காதல் இருக்கவில்லைதான் இருக்கவில்லை என்பதை விட அவன் உணரவில்லை என்று கூறினால் சரியாக இருக்கும் என்னதான் காதலை உணரவில்லை என்றாலும் அவள் கூறிய காதல் அவள் மனதை என்னவோ செய்துதான் விட்டிருந்தது அவள் கிளம்பிய போது அடமாக தடுக்காவிட்டாலும் அவள் பிரிவை அவன் மனமே முழுதாக ஏற்கவே இல்லை அவனுக்கே இந்த நிலை என்னும் போது வீட்டில் சொல்லவா வேண்டும் மறுநாள் அவன் ஆதியிடமும் நிதர்சனாவிடமும் அவர்கள் பிரிவை கூறிய போது இருவருக்குமே பெரும் அதிர்ச்சிதான் எனக்கும் ரியாக்கும் கல்யாண வாழ்க்கை செட் ஆகலப்பா அதனால பிரிஞ்சிட்டோம் அவள் உங்களிடம் நேரில் சொல்ல கஷ்டமாக இருக்கிறது என்பதால் என்னையே சொன்னாள் இப்போ அவள் தோழியுடன் மும்பை போயிட்டாப்பா என சாதாரணமாக அவன் கூறியதில் என்னடா பேசுற என ஆதி நிதர்சனா இருவருமே முதலில் கத்திவிட்டனர் அப்ப பிளீஸ் என்ற சித்ருவன் குரலில் சற்று தன்னை நிலைப்படுத்தி கொண்ட ஆதி இது விளையாட்டு விஷயம் இல்லை என எத்தனையோ சொன்னேனே சித்து உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அன்றே சொல்லி இருக்கலாமே ஒரு பெண் வாழ்க்கையுடன் விளையாடும் அளவு எப்போதுடா மோசமானவனாக மாறினாய் என ஆற்றாமையுடன் கேட்க அப்பா அன்றைக்கு வேறு வழி இல்லை அண்ட் ஒரு பெண் வாழ்க்கையுடன் விளையாடும் அளவு உங்க பையன் என்றுமே மோசமானவன் இல்லைப்பா நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழவே இல்லைப்பா இருவரும் முழு மனதுடன் தான் பிரிந்தோம் கடைசி வார்த்தையை கூறும்போது அவள் முழு மனதுடன் போனாளாடா என அவன் மனசாட்சியை அவனை லேசாக இடிக்கத்தான் செய்தது ஆனால் அவள் அத்தனை திடமாக கிளம்பிய பின் அவனாலும் என்ன செய்துவிட முடியும் அவன் கூற்றில் ஆதி ஏதோ குழப்பத்துடன் தலையில் கை வைத்து அமர்ந்துவிட எனக்கு என்னவோ அவள் முழு மனதுடன் செஞ்சிருப்பாள் என்று தோணலை சித்து என்றாள் நிதர்சனா அழுத்தமாக முந்தைய நாள் நிரலின் செயலில் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகம் இப்போது மேலும் வலுப்பெற்றது அவள் கேள்விக்கு சித்ரூபன் பதில் கூறும் முன் ஆதி பேசினான் சோ பிளான் பண்ணி செய்திருக்கிறாய் இல்லையா முதலிலேயே பிரிந்துவிடும் எண்ணம் தான் அதான் வெளியில் தெரியாமல் அத்தனை மறைத்திருக்கிறாய் மகனை நன்கு புரிந்தவராய் ஆதி கேட்க அதற்கு மேல் மறைக்க முடியாது என்பதால் எஸ் பா என்றான் சித்ரூபனும் எங்களிடம் ஏண்டா போய் சொன்னாய் கோபத்துடன் அவன் சட்டையை பிடித்து நிதர்சனா கேட்க அந்த சூழலில் உங்களை வருத்த வேண்டாம் என்று நினைத்தேன்மா அப்போதைய பிரச்சினைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் பின்னால் பிரிந்து விடுவோம் என்று சொன்னால் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அதான் கடைசியா சொல்லிக்கலாம் என்று முடிவெடுத்தோம் தெளிவாக சித்ருவன் கூற அவளும் நீயும் சேர்ந்துதான் முடிவு பண்ணினீங்களா என்றான் ஆதி ஆமாப்பா நிச்சயம் நான் ஏமாற்றவில்லை பெற்றோர் மனதில் தவறான புரிதல் ஏற்படக்கூடாது என அழுத்தமாகவே சித்ருவன் பேசினான் அங்கு சில நொடிகள் என்ன பேசுவது என்றே தெரியாத பெரும் அமைதி நிலவியது அதை நிதர்சனாதான் கலைத்தாள் இந்த மூன்று வருடத்தில் ஒரு நொடி வாடா நிரலை உன்னால் மனைவியாக பார்க்க முடியவில்லை இந்த வாழ்க்கையை இப்படியே தொடரலாம் என எப்போதுமே தோன்றவில்லையா நிதர்சனா கேட்டதும் அவனுக்கு நிற ஞாபகம்தான் வந்தது அவளும் இதே போலத்தானே கேட்டாள் அவளிடம் கூறிய பதில்தான் அவனுக்கு இப்போதும் தோன்றியது அவளை சிறு பெண் என்ற கண்ணோட்டத்திலேயே விட்டவன் அதை தாண்டி யோசிக்கவே இல்லை அதையே அவன் அவர்களிடமும் கூற அடுத்து என்னவென்று இருவருக்கும் புரியவில்லை என்னதாண்டா பண்ணலாம் என்றிருக்கிறாய் வேறு கல்யாணம் பண்ணிக்க போறியா என ஆதி கேட்க இப்போதைக்கு ஒன்றும் யோசிக்கலைப்பா ரியா எந்த உதவியும் வேண்டாம் என்று போயிட்டா அதற்காக அப்படியே விட்டுவிட முடியாது அவளுக்கு ஜெயகாந்தனிடம் சொல்லி பின்னால் இருந்து உதவ போறேன் அவள் செட்டில் ஆனதும் தான் அடுத்து யோசிக்கணும் மகனின் பதிலில் இத்தனை நேரம் இருந்த குழப்பம் நீங்கி உள்ளுக்குள் திடுக்கிட்டு போனான் ஆதி அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்காமல் நீ போடா பாத்துக்கலாம் என மகனை அனுப்பிவிட்டவன் அவன் சென்றதும் பெரும் குழப்பத்துடன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் ஆதி என நிது மெதுவாக அழைக்க அவன் நிரலை விரும்பக்கூடாது என்று வேண்டிக் நித்துமா எனக்கு என்னவோ அவன் மனதில் அவள்தான் இருக்கான்னு தோணுது அவன் உணரத்தான் இல்லையோ என்று பயமா இருக்குடா அனுபவம் வாய்ந்த அவன் மனம் மகனின் ஆழ் மனதை சுலபமாக படித்துவிட்டது எனக்கும் அதே எண்ணந்தாண்டா ஆதி நிரலும் இவனை விரும்புகிறாள் என்றுதான் தோணுதுடா ரெண்டு பேருக்கும் புரியலையா இருவரும் விரும்பிவிட்டால் பரவாயில்லை நித்துமா ஒருவர் விரும்பி ஒருவர் விரும்பாமல் போனால் மீள்வது கஷ்டமாகிவிடும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நித்துமா ஏதோ ஒரு வகையில் நல்லதே நடக்க வேண்டும் என ஆதி நித்து இருவருமே வேண்டிக் கொள்ள அப்போதைக்கு அவர்கள் வேண்டுதல் பழிக்காமல் தான் போனது இதற்கிடையில் ஆராதியாவிடம் நித்து விஷயத்தை கூற அவளும் ஜெயகாந்தனும் கேட்டபோதும் சித்ரூபன் அதே பதிலை தான் கூறினான் ஆனால் ஜெயகாந்தன் மூலமாக நிரல்யாவிற்கு தொழிலில் முன்னேற உதவுவதையும் அவன் நிறுத்தவில்லை முதல் சில நாட்களுக்கு அனைவரிடமும் விளக்கம் கூறிக்கொண்டு வரை சித்ரூபனுக்கும் ஒன்றும் பெரிதாக வித்தியாசம் தெரியவில்லை ஆனால் எல்லாம் பழையபடி மாறத் தொடங்கியதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆழ்மனம் விழித்து அவனை படுத்த ஆரம்பித்தது இப்போது தங்கள் வீட்டிற்கே வந்துவிட்டவன் காலையில் சாதாரணமாக கிளம்பிவிட்டாலும் மாலையில் தன்னை அறியாமல் அவள் கல்லூரிக்கு சில முறை சென்று விட்டான் முதலில் பழக்க தோஷம் என ஒதுக்கியவனுக்கு மெதுவாகத்தான் தன் மனம் அவளை தேடுகிறது என்றே புரிந்தது அடிக்கடி ஏதோ நினைவில் அவள் கல்லூரிக்கு சென்று விடுவதும் தங்கள் வீட்டையே மறந்து அவனும் நிரலும் இருந்த வீட்டிற்கு சென்று விடுவதுமாய் அவன் செயலே அவன் மனதை அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது ஒருமுறை அதே போல் அந்த வீட்டிற்கு சென்று விட்டவன் அன்று உடனடியாக கிளம்பாமல் அங்கேயே இருந்து விட்டான் அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவனுக்கு நிரலைத்தான் நினைவுபடுத்தியது அவள் பார்த்து பார்த்து செய்ததாயிற்றே அனைத்தையும் மென்மையாக வருடிக் கொடுத்தவனுக்கு ஒவ்வொரு பொருளிலும் அவள் முகம்தான் தெரிந்தது அப்படியே தன் அறைக்கு வந்தவனுக்கு இப்போது அந்த வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது மற்ற இடங்களை விட தன் அறைக்கு மட்டும் எத்தனை அவள் மெனக்கிட்டிருக்கிறாள் என பார்த்ததுமே தெரிந்தது அந்த நொடி அவள் கூறிய காதல்தான் அவன் கண் முன் வந்தது இந்த மெனக்கடல் கூட அவள் காதலின் வெளிப்பாடுதானோ என முதல் முறை அவனுக்கு சந்தேகமாக இருந்தது தன் அறையை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தவன் கண்கள் இருவர் அறைக்கும் பொதுவான கதவில் வந்து நின்றது அதை திறந்து கொண்டு வந்தவனுக்கு அழகாய் சிம்பிளாக இருந்த அவள் அறை கண்ணில் விழுந்து மனதில் ஏதோ பெரும் அமைதி தோன்றுவது போல் இருந்தது அவள் சென்ற பின் அன்றுதான் முதல் முறை அந்த அறைக்கு வருகிறான் அந்த அறையில் இருந்த காற்றில் கூட அவள் சுவாசம் கலந்திருப்பது போல் இருக்க ஆழமாக ஒரு முறை இழுத்து சுவாசித்துக் கொண்டான் சித்ரூபன் தன்னை அறியாமல் மீண்டும் அவன் கண்முன் நிரலின் முகம் வர தனக்கு இன்னதான் ஆனது என ஒன்றும் புரியாமல் போனான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ரியா என அவளை இருப்பது போல் கூறியவனுக்கு அது வெறும் பிரிவின் வாட்டம் இல்லை உயிர் தீண்டும் காதல் என புரிய வைக்கும் தருணமும் வந்து சேர்ந்தது நிரல் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருந்தது என்ன முயன்றும் அவள் நினைவுகளை முழுதாக ஒதுக்க முடியாமல் அதனோடே வாழ பழகியிருந்தான் சித்ரூபன் அப்போது அவன் தயாரித்துக் கொண்டிருந்த படத்தின் நாயகி அவனுடன் நல்ல நட்புடன் பழகி கொண்டிருந்தாள் அவள் ஒரு நாள் ஷாப்பிங்கிற்கு உடன் வருமாறு வற்புறுத்தி அழைத்ததால் சித்ரூபனும் சென்றிருந்தான் அங்கு ஒரு காஃபி ஷாப்பில் வைத்து கையில் ஒரு வைர மோதிரத்துடன் ஐ லவ் யூ சித்ரூபன் என அந்த பெண் கூற அவனுக்கோ அந்த நொடி அதே வார்த்தையை நிரல் கூறிய நொடிதான் கண்முன்னே வந்தது உன் வாழ்க்கையில் காதல் என்றால் அது நான் சொன்னது மட்டும்தான் என்பது போல் அழுத்தமாக நிரலின் காதல் காதில் ஒழிக்க அந்த நொடி தன் மனதில் அவள் எந்த அளவு சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறாள் என பெரும் திடுக்கிடலுடன் உணர்ந்தான் சித்ரூபன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தன் காதல் புரிந்த நொடி சித்ரூபனுக்கு முதலில் தோன்றிய உணர்வே அதிர்ச்சிதான் அவன் மனம் நிரல்யாவை விரும்புகிறதா இது எப்போதிலிருந்து என்ற கேள்விக்கு அவனுக்கு சுத்தமாக விடை தெரியவில்லை அதற்குள் அவன் எதிரில் இருந்த பெண் வேறு சித்ருபன் சித்ருபன் என அழைக்க ஒருவாறு சுதாரித்தவன் அந்த பெண்ணிடம் மறுத்துவிட்டு கிளம்பிவிட்டான் நேராக அலுவலகம் வந்து தன் அறையில் புகுந்து கொண்டவன் யாரும் சிறிது நேரத்திற்கு தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு தனியாக அமர்ந்து யோசித்தான் யோசிக்க யோசிக்க அவன் மனம் அவனுக்கு தெளிவாக புரிந்தது நிரல் கிளம்பி சென்ற நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் அவன் கண்கள் தேடியதெல்லாம் அவன் மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருந்த தன்னவளைத்தான் என்றோ அவள் மீது காதலில் விழுந்துவிட்ட மனதை சிறு பெண் படிக்கும் பெண் என ஏதேதோ காரணம் பூசி மூழ்கி வைத்திருந்திருக்கிறான் அவளுடன் இருந்தவரை அவன் கூறிய காரணங்களை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்த மனது அவள் சென்றதும் தான் தன் வேலையை காட்டியிருக்கிறது தன் வாழ்க்கை துணை எங்கேயோ இருக்கிறாள் கண்ணில் படவில்லை என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தானே அவனுடனே தான் இருந்திருக்கிறாள் அவளைத் தவிர வேறு யாரும் கூறும் காதல் என்னும் வார்த்தையை கூட ஏற்காத அவன் மனம் அவன் காதலின் ஆழத்தை அவனுக்கே படம் பிடித்து காட்டியது தன் மனம் முழுவதும் அவள்தான் இருக்கிறாள் என தெளிவாக உணர்ந்த நொடி அவன் முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது சாரி ரியாமா சரியான மக்காக இருந்திருக்கிறேன் என லேசாக தலையில் தட்டிக் கொண்டவனுக்கு திடீரென தான் வேறொரு சந்தேகம் வந்தது அவன் அவள் வாழ்க்கையைப் பற்றி கேட்டபோது யாராவது அமைந்தால் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியிருந்தாளே அப்படி யாரேனும் அமைந்திருந்தாள் மனம் கேட்ட கேள்விக்கு விடை தெரியாமல் விழித்தவன் அன்றுதான் முதல் முறையாக வாழ்க்கையில் பயத்தை உணர்ந்தான் மனம் வேகமாக அடித்துக் கொள்ள கூட தாமதிக்காமல் தன் போனை எடுத்து நிரல்யாவிற்கு உதவுவென அவன் மும்பையில் நியமித்திருந்த ஆளுக்கு போன் செய்துவிட்டான் நிரல்யாவிற்கு தொழிலில் எந்த கஷ்டமும் வராமல் எல்லாம் சுலபமாக கிடைக்க வேண்டுமென அவள் தேவைகளை உடனுக்குடன் பின்னாலிருந்து நிறைவேற்றவே ஒரு ஆளை அனுப்பியிருந்தான் சித்ரூபன் இப்போது அவனுக்குத்தான் அடைத்தான் பெரும் அலைப்புறுதலுடன் நிரல்யா திருமண பேச்சு ஏதேனும் அடிபடுகிறதா என கேட்டவன் தலையில் பெரும் இடியே விழுந்தது ஆம் அப்போதுதான் வாசனுக்கும் நிரலுக்கும் திருமணம் நடக்கலாம் என ஒரு பேச்சு அடிபடுவதும் அவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் இணைந்தே செல்வதும் அவனுக்கு தெரிய வந்தது வெறும் நட்பாக கூட இருக்கலாமே என்ற சந்தேகத்தில் அவன் விசாரித்த வேறு சில இடங்களிலும் இதே பதிலை கிடைக்க அவன் ஒரே அடியாக நொந்துவிட்டான் தான் நிராகரித்த பின் அவள் வேறு வாழ்க்கை தேடிக் கொண்டால் அதை தடுக்கும் உரிமை அவனுக்கேது ஒருவனையே மனதில் நினைத்துக்கொண்டு அவனுக்காக ஒரு பெண் உயிரை விட வேண்டும் என நினைக்கும் வர்க்கம் அவன் கிடையாது அதிலும் முக்கியமாக தன்னை நிராகரித்த ஒருவனை போய் ஒரு பெண் நினைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன கட்டாயம் அந்த நொடி நிதர்சனம் என அவன் நினைத்த விஷயம் மூளைக்கு உரைத்தாலும் மனம் அவன் பேச்சை சுத்தமாக கேட்கவில்லை தன்னவளை இனம் கண்டுகொண்ட அதே நொடி அவள் தனக்கானவள் இல்லை என்றும் புரிந்து அவனை ஒரே அடியாக விட்டது நோ நோ என ஆத்திரம் தீர கத்திக்கொண்டே தனக்கு முன் இருந்த மேஜை மேல் இருந்த அனைத்து பொருட்களையும் கீழே தள்ளியவன் மனம் முழுவதும் எழுந்த அழுத்தத்தாலும் வேதனையிலும் என்ன செய்வதென்றே புரியாமல் போனான் தலையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தவன் அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் போக வேகமாக எழுந்துவிட்டான் எழுந்த வேகத்தில் அறையை விட்டு வெளியே வந்தவன் எதிர்பட்ட தன் பிய விடம் என் ரூமை கிளீன் பண்ண சொல்லுங்க என்று விட்டு வெளியேறிவிட்டான் அவன் நேராக சென்றது அவனும் இருந்த வீட்டிற்கு அமர்ந்து விட்டவன் மனதை தோற்றுக் கொண்டிருந்தான் ஆதித்யா மகன்கார் அந்த வீட்டுக்கு செல்வதை கவனித்துவிட்டு அவனை தொடர்ந்து வந்துவிட்டான் சித்ருவன் அறையில் அவனை தேடியவன் அங்கு அவன் இல்லை என்றதும் பக்கத்து அறையை திறந்து பார்க்க அங்கு மகன் இருப்பதை உணர்ந்தவன் சித்து என அழைத்துக் கொண்டே உள்ளே வந்தான் சித்ரூபன் அமர்ந்திருந்த கட்டிலில் வந்து ஆதி அமரவும் தந்தை குரல் உணர்ந்து அவன் கண் விழிக்கவும் சரியாக இருந்தது ரத்தமாக சிவந்து விட்டிருந்த மகன் கண்களை பார்த்து அதிர்ந்துவிட்ட ஆதி டி சித்து என்னாச்சிடா என கேட்டுக்கொண்டே மகனை நெருங்க அவனுக்கும் அந்த நேரம் ஆறுதல் தேவைப்பட்டதால் அப்பா என கதறிக்கொண்டே தந்தையை அழுத்த மக அணைத்து விட்டான் சத்தமில்லாமல் மகன் உடல் குலுங்கியதில் அவன் அழுவதை உணர்ந்த ஆதிக்கு பெரும் அதிர்ச்சிதான் சித்ருபனுக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து எதற்குமே அவன் இத்தனை அழு ஆதியே பார்த்ததில்லை என அவன் முதுகை ஆறுதலாக நீவிக்கொண்டே ஆதி பெரிய பெரிய பண்ணிட்டேன் தாங்கவே ஐ அட்லீஸ்ட் வாண்ட் டு டை நவு தாங்க மாட்டாமல் அவன் கதறியதிலும் அவன் வார்த்தையிலும் ஆதியின் அதிர்ச்சி அதிகமாகத்தான் ஆனது அவன் அறிந்த மகன் உயிரை விட நினைக்கும் அளவு பலவீனமானவன் இல்லையே மகனை அழுத்தமாக பிடித்து நகர்த்தியவன் என்னதான் ஆச்சு சித்து நீ எதற்கும் இத்தனை கலங்கக்கூடியவன் இல்லையே என்னதான்டா ஆச்சு ப்ளீஸ் சொல்லு எனக்கு பயமா இருக்கு என சத்தமாக கேட்க ஐ லவ் ரியாப்பா என்றான் சித்ரூபன் மெதுவாக அவன் காதலும் அழுகையும் தான் பயந்தது போல நடந்துவிட்டது என ஆதிக்கும் புரிய வைத்தது நிரலுக்கு வேற லைஃப் கேள்வியுடன் ஆதி நிறுத்த யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறலாம் பா அவள் சொன்ன யோசிச்சிருக்கணும் கையில் கிடைத்த வாழ்க்கையை நானே தூக்கி போட்டுட்டேன் இன்று அதை மொத்தமாக இழந்து நிற்கிறேன் என்னால் சுத்தமா முடியலப்பா இதையுமே நின்றுடும் போல இருக்கு நின்று கூட நல்லா இருக்குன்னு தோணுது ஆதி முகத்தையே பார்க்காமல் மனதில் இருந்த அனைத்தையும் சித்ரூபன் கொட்ட மகன் நிலை உணர்ந்து இப்போதுதானே அவனை அணைத்துக் கொண்டான் ஆதி உன்னை நிரல் விரும்பினாளாடா மெதுவாக ஆதி கேட்க சித்ருபனும் இந்த முறை எதையும் மறைக்காமல் கூறியவன் அப்போது இருந்த தன் மனநிலையையும் பின்பு தான் உணர்ந்த விதத்தையும் சேர்த்தே கூறினான் டூ லேட் இல்லையாப்பா விரக்தியுடன் சித்ருபன் கேட்க அவனை ஆறுதலாக தோல் சாய்த்துக் கொள்வதை தவிர ஆதியாலும் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை மகன் நல்லது நினைத்துத்தான் மனதை உணராமல் இருந்திருக்கிறான் என்னும்போது விதியைத் தவிர அவன் யாரை நொந்து கொள்ள முடியும் அவன் எதுவும் கூறாமல் அமர்ந்திருக்க மனதில் இருந்த பாரம் முழுவதும் இறக்கி வைத்து விட்டதாலோ என்னவோ சிறிது நேரத்தில் சித்ரூபனை தெளிந்துவிட்டான் கண்களை அழுந்து துடைத்துக் கொண்டு ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவன் இதை வேறு யாரிடமும் சொல்லாதீங்கப்பா என்னால் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்று தெளிவாக சித்ரூபன் கூற சரி சித்து நீயும் இதையே நினைத்துக் கொண்டிருக்காமல் வெளியே வரப்பாருடா என்றான் ஆதி மெதுவாக அவன் கூற்றில் தந்தையை ஒரு குற்றம் சாட்டும் பார்வை பார்த்த சித்ருபன் இதை நீங்க சொல்லலாமாப்பா என்று கேட்க தன் வாழ்க்கையை நினைத்து ஒருமுறை அழுந்த தலை கோதிக்கொண்டே ஒரு பெருமூச்சுடன் மகனை பார்த்தவனுக்கு என்ன தான் தெரியவில்லை அவன் துடிக்க துடிக்க அனுபவித்த வழியை மகனும் படுகிறான் என நினைத்து அவனுக்கு ரெட்டிப்பாகத்தான் வலித்தது அந்த நொடி ஆராதையா வாழ்க்கையை காலம் மாற்றியது போல் மகன் வாழ்க்கையையும் காலம் மாற்றிவிட வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டான் ஆதித்யா சித்ருபன் அன்று மனம் விட்டு கதறியதோடு சரி அதற்கு பின் எப்போதும் போல் இருக்க ஆரம்பித்து விட்டான் நாட்கள் செல்ல செல்லத்தான் அவன் தோற்ற மாற்றமே அனைவர் கண்ணையும் உறுத்த ஆரம்பித்தது ஆலை இழைத்து எப்போதும் தாடியுடன் ஒன்றிரண்டு வார்த்தைகளுடன் பேச்சை முடித்துக் கொண்டு சுற்றுபவனை யாராலும் மாற்ற முடியவில்லை காரணம் கேட்ட அனைவரிடமும் வேலை பழு என சமாளித்தவன் தந்தையிடம் மட்டும் என்னை இப்படியே விட்டுடுங்கப்பா என்று கூறிவிடுவான் மகனை விட்டுவிட்டு தன்னை பிடித்துக்கொண்ட நிதுவையும் ஆறாவையும் சமாளிப்பதற்குள் ஆதிதான் திண்டாடிவிட்டான் எப்படியும் கொஞ்ச நாளில் தானாக விடுவான் என்றுதான் ஆதி இன்று வரை அனைவரையும் நம்ப வைத்துக் கொண்டிருந்தான் இத்தனை பிரச்சனை கிடையிலும் நிரல்யாவின் தொழிலை சித்ரூபன் கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தான் அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டல் கான்ட்ராக்ட் கடைசி வரை வந்தது நிரல்யாவின் திறமையால் மட்டும்தான் ஆனால் கடைசி நிமிடத்தில் சங்கரநாதன் பணத்தை காட்டி அதை பிடுங்க முயற்சிக்க சித்ரூபனோ நேராக எம் டியின் குடும்ப நண்பரை பிடித்து அந்த ப்ராஜெக்டை நிரல்யா கைக்கே வருமாறு செய்துவிட்டான் அதற்கு மேல் சங்கரநாதனின் பாச்சா எதுவுமே கலைக்காமல் போக அது அவன் தன்மானத்தை தூண்டிவிட்டு நிரல்யா மீது கொலை ஏற்படுத்தியிருக்கிறது என ஒரு மூன்றாம் கட்ட அடியால் மூலம் செய்தி வந்தது சங்கரநாதனை பற்றி விசாரித்தவனுக்கு அவனும் பெரிய ஆள் என்று புரிய அதற்கு மேல் அவள் உயிர் விஷயத்தில் அவன் அலட்சியமாக இருக்கவில்லை ஒரு பக்கம் சங்கரநாதனை ஒழிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் அவளுக்கு பாதுகாப்பாக அவனை வந்துவிட்டான் நடந்த அனைத்தையும் மனைவியை தன் கை வளையத்திற்குள்ளேயே வைத்துக் கொண்டு கூறிவிட்டு அவன் அவள் முகம் பார்க்க அவன் முகத்தை மென்மையாக தன் கைகளில் ஏந்தி கொண்டவள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா என மெதுவாக கேட்க உயிரே போயிடுச்சிரியாமா வெறும் மனவழி வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நரகமாக்கும் வல்லமை கொண்டது என்று புரிந்தது இங்கு வந்து உன்னுடன் இருக்க ஆரம்பித்ததும் இன்னும் தாங்க முடியாமல் போய்விட்டதுடா உன்னை போய் இழந்துவிட்டேன் என அத்தனை வழி இங்கு வந்த நாளிலிருந்து உன்னுடன் இருக்கும் இந்த நாட்களிலேயே என் உயிர் போய்விட வேண்டும் என நான் வேண்டாத நாளே கிடையாது தெரியுமா அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கும் சித்ருபன் என்னும் மாபெரும் மனிதன் தன்னவள் முன்பு அந்த நொடி தாய்மடி தேடும் சேயாக மாறிப்போனான் பிளீஸ் இப்படி பேசாதீங்க சித்ரூபன் உங்க பிரிவு எனக்கும் வேதனையாகத்தான் இருந்தது ஆனால் உங்க வழி பெரியது எனக்கு புரியுது ஏதோ கெட்ட நேரம் சித்ருபன் நிறையப்பட்டுவிட்டோம் இனி எந்த கஷ்டமும் வராது மென்மையாக நிரல்யா கூற கண்டிப்பா வராது பொண்டாட்டி வரவும் நான் விடமாட்டேன் என அழுத்தமாக அவனிடமிருந்து வந்து விழுந்த வார்த்தையிலும் தன்னை இழுத்து அணைத்த அவன் வேகத்திலும் தன் சித்ரூபன் மீண்டுவிட்டதை உணர்ந்து சிரித்துக் கொண்டாள் நிரல்யா சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை மனதில் இருந்த அனைத்தையும் கொட்டிவிட்டதால் இருவருக்குமே அந்த அமைதி தேவைப்பட்டது இரவு நேரத்தின் குழுமையும் அவர்கள் அமைதியுடன் சேர்ந்து கொள்ள அந்த நொடி அழகை முழுதாய் இருவரும் அனுபவித்தனர் மனைவியை மெதுவாக தன்னிடமிருந்து பிரித்த சித்ரூபன் அவள் கழுத்தில் இருந்த தாலியையும் தன் செயினையும் மெதுவாக வருடை கொடுத்தான் சும்மா பாதுகாப்பிற்காக கழட்டாமல் இருக்கிறாய் என்று நினைத்தேன் வாழ்க்கை முழுவதற்கும் இதுவே போதும் என்று முடிவெடுத்து இல்லையா அவள் தலையை கோதி கொடுத்துக் கொண்டே சித்ருபன் கேட்க ஆமா சிதுபன் உங்களை தவிர இங்கே யாருக்கும் இடமில்லை என தெளிவாக கூறி தன் நெஞ்சை சுட்டிக்காட்டினாள் அனுமதிக்கப்பட்ட இடம் பொண்டாட்டி முகத்தில் உறைந்துவிட்ட மந்தகாச புன்னகையுடன் கூறியவன் அவள் கண்ணத்தில் மென்மையாக இதழ் பதிக்க அவளும் வெட்கத்துடன் தலை குனிந்து அவன் இதழ் ஒற்றலை ஏற்றுக்கொண்டாள் கன்னத்தில் தோன்றிய அவன் இதழ் பயணம் அவள் இதழ்களில் இலைப்பாறைத்தான் முடிந்தது அவன் விலகியும் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் குடிந்திருந்த மனைவியை பார்த்து சிரித்துக்கொண்டே அவள் நெற்றியில் மென்மையாய் இதழ் ஒற்றி பிரிந்தவன் தூங்கலாம் ரியாமா நாளையிலிருந்து நிறைய வேலை இருக்கு என்றவன் அவளை அணைத்துக்கொண்டு அவள் அறையில் அவளுடனே படுத்துவிட்டான் நிரல்யாவிற்கும் அவன் கிடைத்ததே போதுமானதாக போய்விட இனி எல்லாம் கணவன் பார்த்துப்பான் என்ற நிம்மதியில் அவன் அணைப்பில் அமைதியாக உறங்கிவிட்டாள் மறுநாளிலிருந்து சித்ருவன் கூறியது போல் வேலை சரியாகத்தான் இருந்தது நிரல்யா பிசினஸ் புதிதாக சென்னையில் ஆரம்பித்துக் கொள்ளலாம் என இருவரும் சேர்ந்தே முடிவெடுத்தனர் இங்கு இருக்கும் பிசினஸை என்ன செய்வது என்று யோசித்தபோது இதை அப்படியே மகாவிடமும் வாசனிடமும் ஒப்படைத்து விடுவோமா என தான் கேட்டான் அவன் கேட்டதில் நிரல்யாவிற்கு பெரும் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமாகவும் இருந்தது இதை தான் நானும் நினைத்தேன் சித்ருபன் எனக்கு தோன்றியது இருக்கட்டும் நீங்க ஏன் இப்படி முடிவெடுத்தீங்க என ஆச்சரியம் குறையாமல் அவள் கேட்க என் மனைவியை பூ போல் பார்த்து என்னிடம் ஒப்படைச்சிருக்காங்கடா அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா மகா போல் ஒரு தோழி கிடைக்க நீ உண்மையாகவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ரியாமா அவளுக்கு நம்முடைய சின்ன கிஃப்டா இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் ஒரு அடித்தளமா இருக்கும் இல்லையா உனக்கு சென்னையில் பிசினஸ் செட் பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு மகா அங்கே வர முடியாது இல்லையாடா கேள்வியுடன் சித்ருபன் நிறுத்த ஆமா சித்ருபன் வாசனுக்கு இங்கேதான் ஒத்து வரும் சோ அவள் இங்கேதான் செட்டில் ஆகணும் என்றால் நிரல்யா மகாவிடமும் வாசனிடமும் இருவரும் சேர்ந்து விஷயத்தை கூறிய போது இருவருக்குமே பெரும் மகிழ்ச்சி ஆனால் கடையை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் எனும்போது இருவருமே அது முழுக்க முழுக்க நிரல்யாவின் முயற்சி என மறுக்கத்தான் செய்தனர் சித்ருபன் தான் வற்புறுத்தி ஒத்துக்கொள்ள வைத்தான் நிரல்யாவின் அந்த முயற்சிகள் வீணாகிவிடக்கூடாது என்பதால் தான் அவர்களிடம் கொடுப்பதாக அவன் கூறியபோது அவர்களாலும் மறுக்க முடியாமல் போனது மகா பெற்றோரிடமும் மனதார நன்றி கூறிவிட்டு அடுத்த நாளாவது நாள் ஊரை காலி செய்துவிட்டு மனைவியுடன் கிளம்பிவிட்டான் சித்ரூபன் இடையில் வீட்டிற்கு அழைத்தவன் ஒரு பெரிய உடன் வருவதால் ஆராதிய குடும்பம் உட்பட அனைவரும் தான் வரும்போது வீட்டில்தான் இருக்க வேண்டும் என கூறியிருந்தான் எதுவும் புரியாமல் மொத்த குடும்பமும் ஆதி வீட்டில் கூடியிருக்க முதலில் சித்ரூபன் மட்டும்தான் வீட்டிற்குள் வந்தான் அவனை அனைவரும் முகம் சுருங்க பார்க்க இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கேன் என்றான் அவன் ஏதோ சாதாரணம் போல் என்னடா உலர்கிறாய் என கேட்க ஆராய்க்காக சிரித்துக்கொண்டே அவன் நகரவும் நிரல்யா சரியாக உள்ளே வர அதுவரை குழப்பத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் வேகமாக எழுந்து அவர்களிடம் ஓடி வந்தனர் மற்ற அனைவரும் நிரல்யாவிடம் வந்து நலம் விசாரிக்கத் தொடங்கிவிட ஆதி மட்டும்தான் மகனிடம் வந்தான் மகனின் வேதனையை முழுதாக உணர்ந்த ஒரே ஆள் அவன்தானே பெரும் நிம்மதியுடன் மகனை அணைத்துக் கொண்டவன் ரொம்ப சந்தோஷண்டா என அவன் காதரிகில் கூற சாரிப்பா உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டேன் என்றான் சித்ரூபனும் மெதுவாக அதற்குள் பக்கத்தில் அனைவரும் எப்படி இருக்கேன் நிரல்மா இத்தனை நாள் எங்கே இருந்தாய் ஒன்றும் பிரச்சனை இல்லையே என வரிசையாக கேள்விகள் கேட்க அனைவருக்கும் பொறுமையாக பதில் கூறினாள் நிரல்யா ஒருவாறு அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை பிரச்சினையில்லை நன்றாகத்தான் இருந்திருக்கிறாள் என்று புரிந்ததும் அனைவரும் சித்ரூபன் புறம் திரும்பினர் ஏண்டா அறிவாளி உனக்கு இவள் சரியான வாழ்க்கை துணை என ஐந்து வருடம் முன்பே நாங்க கண்டுபிடித்து கொடுத்தால் நீ தொலைத்துவிட்டு மீண்டும் கஷ்டப்பட்டு தேடி கொண்டு நக்கலாக நிதர்சனா கேட்க என்னமா பண்ண நம்ம ரத்தம் அப்படி என்றவன் ஆதியை பார்த்து கண்ணடிக்க அடே சந்தடி சாக்கில் என்னை போட்டு தள்ளுகிறாயே என அலறினான் ஆதி வெகு நாட்களுக்கு பின் அந்த வீட்டில் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் அன்றுதான் அனைவரும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தனர் மாமா என சத்தமாக ஒரே நேரத்தில் மூன்று குரல் ஒழிக்க போச்சு செத்தன என மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டு தன் மருமக பிள்ளைகளிடம் ஓடி சித்ரூபன் ஒரே நேரத்தில் ஸ்வப்னா தயாளன் ஆதிகா மூவரும் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு மாமனை முறைக்க சாரி சாரிடா உங்க எல்லோருக்கும் மாமா சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன் மன்னிச்சிடுங்கடா என அவர்கள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவன் கொஞ்ச இதில் மூவருமே சமாதானமாகி அவன் மேல் ஏறிக்கொண்டனர் ஸ்வப்னாவையும் தயாவையும் இரு கைகளில் தூக்கிக் கொண்டு ஆதிகா குட்டியை கழுத்தில் அமர வைத்துக் கொண்டு எழுது கொண்ட சித்ரூபன் நிரல்யாவை பார்த்து கண்ணடிக்க அவன் பார்வை கூறிய செய்தியில் வெட்கத்துடன் தலை குடிந்து கொண்டாள் நிரல்யா உன் குழந்தைகளுக்கு இடத்தையே காணோமடா என ஜெயகாந்தன் கிண்டல் செய்ய அதெல்லாம் ஒரே கையில் இரண்டு குழந்தைகளை மாமா என்றவன் கூற்றில் அங்கு மீண்டும் ஒரு சிலிப்பலை பரவி ஓய்ந்தது அடுத்த ஒரு வாரத்தில் ஊரை கூட்டி தனது திருமணத்தை மக்களுக்கு அறிவிக்கும் விதமாக பெரிய வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்தான் சித்ரூபன் நிரல்யா மறுத்ததை அங்கு யாரும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை சித்ரூபனும் நிரல்யாவும் ஆதி வீட்டில்தான் இருந்தனர் இனி தனி வீடு போகும் எண்ணம் இருவருக்குமே இல்லை ஒரு வழியாக கோலாகலமாக வரவேற்பு முடிந்தபோதுதான் சித்ருபனுக்கு முழு திருப்தியாக இருந்தது அன்று இரவு தங்கள் அறைக்குள் அசதியுடன் நுழைந்த நிரல்யா அங்கிருந்த ஏற்பாட்டை பார்த்து இமைக்கக்கூட மறந்து திகைத்து நின்றுவிட என்ன பொண்டாட்டி இப்படி ஷாக் ஆகிட்டா எப்படி நான் இல்லையா வா வா என ஆர்ப்பாட்டமாக கூறிக்கொண்டே அவளை நெருங்கியவன் அவளை அலைக்காக தூக்கிக் கொண்டே கதவை காலால் அடித்து சாத்திவிட்டு மனைவியை கட்டிலில் இறக்கிவிட்டான் என்ன சித்ருபன் இரவு ஏற்பாட்டை பார்த்து வார்த்தையே வராமல் அவள் முனக அடி பாவி இது என்னவென்று தெரியாமலா இத்தனை பெரிதாக வளர்ந்திருக்கிறாய் ஐயோ என் பாடு திண்டாட்டம் போலையே என அவன் புலம்பி வைக்க சும்மா இருங்க என அவனை ஒரு அடி போட்டாள் நிரல்யா அவள் நிலை உணர்ந்து தன் விளையாட்டை கைவிட்டு அவளை இழுத்து தன் கை வளையத்திற்குள் வைத்துக் கொண்டவன் இந்த வரவேற்பு முடிய தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன் நீதான் என் மனைவி என முழுமையான அங்கீகாரம் கொடுத்த பின் தான் நாம் நம் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நினைத்தேன் இனி என்னிடமிருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது சம்மதம்தானே போன்றாட்டி அவள் மூக்குடன் தன் மூக்கை உரசிக்கொண்டே அவன் கேட்ட லட்சணத்தில் முகம் முழுவதும் சூடாகி சிவந்துவிட அவளால் தலையை மட்டும்தான் ஆட்ட முடிந்தது முழுதான மன நிறைவுடனும் முழுக்க முழுக்க காதலுடனும் மிக அழகாக தொடங்கியது அவர்கள் வாழ்க்கை சுபம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான நாவலில் உங்களை சந்திக்கின்றோம்